நமக்கு காது குத்தினான். ஏன் காது குத்தினான்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த ஓட்டைக்குள்ளே விட்டுரும், நல்ல விஷயத்தெல்லாம் இந்த ஓட்டைக்குள்ளே விடுன்னாம. அதுக்கு தான் நம்ம பெரிய வாழ்க்கை புழுகினோம்னா என்ன சொல்லுவாள், எங்கள் அம்மா அப்போவே காது குத்திட்டாம்பா. அப்படின்னா நீ சொன்ன வந்த விஷயத்தை இதுக்குள்ளே போட்டுருன்னு அர்த்தம். அதுக்கு தான் நல்லதெல்லாம் உள்ளுக்குள்ளே போடணும். நமக்கு பகவான் பெரிய கருவி. ஏன்னா அதில் தான் நீங்கள் குழந்தைகளை பாருங்க, வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். இந்த பொல்லாத பாட்டெல்லாம் காதில் விழுந்து நெற்று வாங்கிடும். நல்ல பாட்டு வர்றதுக்கு நாளாகும். அதுக்கு தான் நம்ம குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே நல்லதை சொல்லி கொடுக்கணும். அரே ராமா சொல்லு, கிருஷ்ணா சொல்லு, ராதே கிருஷ்ணா சொல்லு, நாமாவளி பாடு, கோயிலுக்கு கூட்டின்னு போகணும், உபன்யாசி கூட்டின்னு போகணும். ஏன்னா இதை கூட்டின் போது பழக்கப்படுத்தணும். இப்போ டிவியை தட்டினா பாட்டு வருது, அது என்ன பாடுறாரு நமக்கு புரியாது, குழந்தைக்கு புரியும். 10 வருஷம் 5-6 வருஷம் முன்னால் ஒருத்தராத்துக்கு போகிறேன், பையன் பிரமாமா பாடுறான், நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன் அப்படிங்கிறான். எனக்கு எப்படி தெரியும் கேட்குறேன், அந்த பையன் பாடி பாடி எனக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்களா, கெடுதல் உடனே வந்துடும். நல்லது வர்றதுக்கு நாளாகும். கீழே இறங்கிட்டார் கோவனாண்டியா, தாயாரை கூப்பிட்டார், உன்னை அந்திம காலம் வர வரைக்கும் இந்த ஊரில் இருப்பேன்னு. தாயா சன்னியாசியாக போனாலும் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணணும். ஆமாம், கோவனாண்டியாக போய் உட்காண்டார் எங்கள் பாழ் மண்டபத்தில். அந்தூர் ராஜா தேடின்னு வந்துட்டான். திருவெண்காடு இப்படி கோவனாண்டியாக போனீங்க, எதை கண்டிப்பா பத்தியா? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏன் அவரை தேடி வந்தார், அவர் தான் பெரிய வியாபாரி, அவரை நம்பி தான் பட்ஜெட்டே போடுறான். நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்க, நாட்டை யார் ஆள்றா, இப்போ இந்தியாவை யார் ஆண்டுன்னு இருக்கா தெரியுமா? என்ன சத்தம் போடாம இருக்கு, இந்தியாவை யார் ஆள்றா? பிரதம மந்திரி மோடி அவர் தானே, ரிலையன்ஸ் அம்பானி, டாடா பிர்லா, மல்லையா கொல்லையா இவெல்லாம் தான் ஆள்றான் தெரியுமா உங்களுக்கு? அவன் ரூபா நோட்டை அடித்தான்னா எம்பி அப்புறம் விலை பேசிடுவான், மோடி அப்புறம் போடிங்க வேண்டிதான். நீ தெரிஞ்சுக்கோ, வியாபாரியை நம்பி தான் பட்ஜெட்டே போடுவான். அம்பானி வீட்டில் அண்ணன் தம்பி சண்டைன்னு நிதி மந்திரி வீட்டுக்கு போனான், நம்ம வீட்டில் அண்ணன் தம்பி சண்டை போட்டால் வருவனா? தெரிஞ்சுக்கோ, நீ வியாபாரியை நம்பி தான் பட்ஜெட்டே. ஒரு ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுற ஆற நம்பி பண்ணுற வியாபாரியை நம்பி தான் பண்ணுவான். உத்தியோகத்துக்கு போகிறவனை நம்பி என்ன மாதிரி குஞ்சுவூர்த்தி பிராமணன் நம்பியாக பண்ண முடியும்? 100 ரூபா கொடுப்பான், தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம்னு மந்திரம் சொல்லுவான். ஆமாம், பெரிய வியாபாரியை நம்பி தான் நாடு. அதுக்கு தான் ராஜா தேடின்னு போயிட்டான். இவர் பாட்டுக்கு இப்படி கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கேன். திருவெண்காடு ஏன் இப்படி கோவலாண்டியாக போனேள் அப்படின்னா, சமரத்து இவ்வளவு கோடி சொத்தை தூக்கி எறிஞ்சுட்டு கோவலாண்டியாக வந்தீரே, இதில் எதை கண்டீர் அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்னார், நான் கோடீஸ்வரம் ஒன்றை விட பணக்காரன், கடல் கடந்து வியாபாரம், நான் பொண்ணும் பொருளும் கொண்டு வந்தேன் உன் அரண்மனையை தேடின்னு வந்தேன். அப்போ நீ சிம்மாசனத்தில் உட்காண்டிருந்த, நான் நின்றுட்டு இருந்தேன், இப்போ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சேன், இப்போ நான் உட்காண்டிருக்கேன், நீ நின்றுட்டுருக்க, இதை தான் கண்டேன்னார். யான் கிடக்கவும் நீ நிற்கவும் கண்டேன்னு. அவன் அப்புறம் அங்கே நிற்பனா, ஓடியே போட்டான். அவன் தான் எனக்கு எல்லாம் வேணான்ட்டாரு, சன்னியாசியாக போனாலும் விட மாட்டான். அவன் அக்கா அப்பத்தில் விஷம் வச்சுவிட்டான். இப்படி பார்க்குற விஷம் தெரியல, தூக்கி விசிறினர். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடுங்கினர். வீடு பத்தின்னு எரிஞ்சது. அவன் அக்கா கீழே விழுந்து கும்பிட்டான். ஆமாம், அவர் தான் சொல்கிறார், யமன் வர்றதுக்குள்ளே சிவன் நாமாவை சொல்லுன்னர். இருக்கிற போது இல்லாத மாதிரி இருந்தர். ஒன்று வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, வீடை கட்டுக்கோ, எல்லாம் இருக்கலாம், அதில் போய் பிரேமை வைக்கக்கூடாது. அதில் ஏன் நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அவ்வளோ வச்சுருக்கேன், நம்ம பணம் தேவை நன்னா கவனிங்கோ, ஆனால் அது பாஷாணம், அதில் போய் பிரேமை வைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப போய் நினச்சிருக்கான், கோடிக்கணக்காக சொத்து இருந்தால் நம்ம சௌக்கியமாக இருப்போம், மனுஷா வேணும். எவ்வளவு சுத்து இருந்தேன், பையன் நாட்டு பொண்ணு பண்ணணும், பொண்ணு மாப்பிள்ளை செய்யணும், அம்மா செய்யலைன்னா முதியோர்லத்துக்கு தான் போகணும். ரொம்ப பேர் நினச்சின்னுக்கா, நான் முதியோர்லத்தில் சேர்ந்துருவேன் அப்படின்னா நிம்மதியாக இருப்போமா? முதியோரில் நடத்துகிறா கோயம்புத்தூரில் ஒரு மாமி, கல்யாணி மாமின்னு வருஷக்கணக்கில் நடத்துகிறா.
எழுபது 80 90 பாட்டி எல்லாம் தூக்கி தூக்கின்னு போய் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணுறான். அந்த 5 தேதிக்குள்ள பிள்ளையோ பொண்ணோ வரலேன்னா இவன் மேலே கோவப்படுறான். எவ்வளவு செஞ்சாலும் யாரை எதிர்பார்க்குறா பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ ஒன்று கேட்கணும், நீங்கள் சொல்லுவீள் எல்லாத்தையும் துறக்கணுங்கிற மனதில் துறக்கணும். அதில் போய் பிரேமை வைக்கக்கூடாது. புள்ள பொண்ணை வளர்க்குறோம், அவள் கடமையாக செய்யணும். அவள் திருப்பி கடமையாக செய்யலைன்னா ஜென்மாந்திர பாபம். ஆமாம், ஒருத்தர் சொல்கிறார் பையனும் நாட்டு பொண்ணும் செய்ய கொடுத்து வைக்கணும், கொடுத்து வைக்க வேண்டும். அவள் செய்யறதுக்கு தான் கொடுத்து வைக்கணும், அம்மா அப்பா கொடுத்து வைக்க வேண்டாம். நேற்றுக்கே சொன்னேன் கர்ணங்கதையில், ரொம்ப பேர் தப்பாக பேசுகிறான். புள்ள நாட்டு பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளை செய்யவும் கொடுத்து நம்மையும் கொடுத்து வைக்கணும், அவர்னா கொடுத்து வைக்கணும். அவர் தங்க தாயாருக்கு கடமையை செஞ்சார் பட்டினத்தார், தெரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் இந்த, ஆனால் இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குது, ரொம்ப பேர் நினச்சிருக்கா பணம் காசு இருந்தால் நாட்டு பொண்ணு செய்வான்னு, கிடையவே கிடையாது. அதையும் சொல்கிறார் பட்டினத்தார், நீ பெத்த தாயாக இருந்தா என்ன, பிள்ளையாக இருந்தா என்ன, நாட்டு பொண்ணாக இருந்தா என்ன, வயசாச்சு நம்மளை தூக்கி உதறிடுவா, தெரிஞ்சுக்கோ. அதனால்தான் இளமையிலேருந்தே குழந்தைகளுக்கு பக்தியை புகட்டுங்கோ, பக்தியாயிரு பக்தியாரு பெரிய வாழ்க்கை பிரியமாரு. அப்போல்லாம் நம்மளாம் சின்னவாளாக இருந்தபோது பெரியவா ஆற்றுக்கு வந்தால் மாமா வந்தால் அத்தை வந்தால் சித்தப்பா வந்தால் நமஸ்காரம் பண்ணும்பா. ஆ, இன்றைக்கி நமஸ்காரம்னாலே தெரில, நமஸ்காரமாக இருக்குது. ஆ, இங்கெல்லாம் பெரியவா வந்தால் சேவிக்கணும்னு சொல்லி கொடுத்தான். இன்றைக்கி எங்கே சொல்லித்தரா, எந்த குழந்தை கேட்கறது? ஆ, உத்தராத்துலேயும் பிள்ளையும் ஒன்றும் கேட்கறதே இல்லை என்னையும் பெற்றேங்கிறது. பிள்ளையும் பொண்ணும் சொல்கிறத கேட்கறதில்ல, அவளை கண்டிக்க ஒத்துருக்கு துப்பு இல்லை. உபன்யாசகர் இந்த இடத்துல இதை சொன்னார் அதை சொன்னாருங்கிறான். எங்களை வந்து குறை சொல்கிறேன், நான் உங்களை தான் கேட்குறேன், நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும். ஆமாம், நேற்றுக்கு சொன்ன விஷயத்தை இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட்டேன், ஒருத்தன் கேட்குறான் என்ன எழுத்து பதில் கொடுத்தேன் அவனுக்கு. உபன்யாசகர் சொன்னால் எழுத்து பேசக்கூடாது, சத்தமிடாமல் படியின்னு. கரெக்டு சார், தேங்க்யூண்ணா. ஆமா, உன்னு சொன்னா எழுத்து பேசிவிட்டா பெரியாளா, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு விட்டுருவோம், எங்களை எழுத்து பேசக்கூடாது. ஆமா, இன்னைக்கு எதெல்லாத்தையும் எழுத்து பேசுறா, டிவியை திருப்பினா எல்லாரும் உட்காந்து 4 பேர் டிஸ்கஸ் பண்றா பிரயோஜனம் இல்லை. ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்தாலும் அதை போய் பேசுறான், பேசக்கூடாது. அதை எழுத்து பேச நமக்கு ரைட்டு கிடையாது. சொன்னார்னா அது சொன்னார் அவ்வளவுதான், அப்புறம் எதுக்கு அவருக்கு பேர் ஜட்ஜின்னு பேரு? அப்புறம் தோலாந்துருத்தி சொல்கிற மாதிரி ஆகிடுமே. இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், டிவியில் எதை டிஸ்கஸ் பண்ணுறதுனே இல்லை, ராஜாங்க விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. கரெக்டாக இல்லையா ஜட்ஜி சார்? வெளியிலேயே வரக்கூடாது ராஜாங்க விஷயம். இத்தனை தேதி தீர்ப்பு தரான்னு நியூஸ் போடுறான், சொல்லவே கூடாது. தீர்ப்பு கொடுக்கறது அவனுக்கும் அந்த குற்றவாளிக்கு, குற்றவாளின்னு சொன்னவனுக்கு தான் இருக்கணும், மற்றவாளுக்கு தெரியவே கூடாது, கொண்டு வைக்கிறது கூட தெரியக்கூடாது. இப்போ எல்லாம் தெரியறது ரோட்டில் தான் கல்ல போடுறான். ஆமாம், அதனால்தான் தெரிஞ்சுக்கணும், யார் யார்கிட்ட என்ன சொல்லணும், யார் யார்கிட்ட என்ன பேசணும், இவ்வளவெல்லாம் இருக்கு சம்பிரதாயத்தில். தாயாராக இருந்தானே பெத்த தாயார், பெத்த புள்ள நாட்டு பொண்ணும் நம்மளை நீ யாருன்னு கேட்பாளாம் ஒரு நாளைக்கு. தாயாரும் சுற்றத்தாரும் பெண்டிரும் கை தாழ்த்திடும் நாள், நீ யாரு நானார் என பகர்வர், நம்மளை நீ யாருன்னு கேட்பாளாம் வயசாச்சுன்னா 70, 75, 80. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்கிறது, நம்ம போய் நமஸ்காரம் பண்ணணும், சதமானம் பவதி. சும்மா இல்லாமல் இந்த சாத்துக்கள் 100 வயசு இருங்கிறார் சொல்லிட்டு பெருப்படுவார். அப்புறம் ஆறு இருக்கிறது, நம்ம நம்ம பிறந்த உடனே மடியில் வச்சுக்கு நம்ம அம்மா அப்பா 100 வயசு இருக்கணும் குழந்தை பேர் வச்சு சாத்திரிகளை கேட்குறான், ஜோசியரை கேட்குறான், ஆயுள் பாவன் நன்னார் கொள்கையும் 100 வயசு இருப்பணும் நன்னா இருக்கும், திடகாத்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்தி வளர்த்து அம்மா அப்பா போயிடுறா. நம்ம அப்புறம் வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு புள்ள நாட்டு பொண்ணும் அவளோட கொடுத்தனு பண்ணும். நான் ஒரு ஊருக்கு உபன்யாசி போனேன், ஒரு சின்ன பையன் அவன் பொண்டாட்டியோட வந்தான், ஜாதகத்தை எடுத்துன்னு பார்க்க நான் ஏதோ வியாபாரத்துக்காக கேட்குறேன் வரும்போதுன்னு இப்படி பார்த்தேன், பார்த்தா அவன் வயசு இல்லை ஜாதகம், இது உன் ஜாதகம் இல்லையா ஆறு ஜாதகம்னு, இது எங்கள் அப்பாவோடது இது அம்மாவோடது, அது இதுக்கிட்ட பார்க்க வந்தேன். இல்லை அவ எப்போ நாம ஒரு வயதானவனு நம்ம இருக்கணும்னு யார் விரும்புற, நாமளே விரும்ப மாட்டோம்.
எண்பது தொண்ணூறு இருக்கா பாரு, அவளை போய் கேளு, எழுபத்தஞ்சு எண்பது தொண்ணூறு என்ன சௌக்கியமா இருக்கேளா? இருக்கேன் இருக்கேன். ஒரு காலகட்டத்தில் இவனுக்கே உடம்பு எக்ஸஸ்ஸாக தோணுமா? என்ன கவனிங்க, வள்ளுவர் குரலை எக்ஸஸ்ன்னா என்ன? எக்ஸ் விரோதம் சொல்லலை, விரோதம்னா பரவாயில்ல. மற்றும் தொடர்பாடு எவன்கொள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை. இப்போ இந்த பால் இருக்கு, இந்த ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கேன், இந்த டம்ளரில் விடுறேன். டம்ளரில் எப்படி விடுவேன்? இது கொள்கிற அளவு தான் விடுவேன். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன்? இது எக்ஸஸ், இதில் விட முடியாது. அது மாதிரி நமக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம உடம்பே எக்ஸஸாக இருக்குமா? வயதானவுடனே ஒன்றும் பண்ண முடியாது, தெம்பு இருக்காது, போயிடும், புள்ள நாட்டு பொண்ணு அண்டி இருக்கணும், ஆ ரொம்ப சிரமம். பெருசாக அதிகாரியாக இருந்திருப்பான் மதுரையில், திருநெல்வேலியில், திருச்சியில், இல்லை கோயம்புத்தூரில் பெரிய உத்தியோகத்தில் இருந்திருப்பான். ரிட்டையர் ஆனால் போச்சு. ஆமாம், எவ்வளோ பெரிய வசதி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மதுரையில் வீடு இருக்கும், திருச்சியில் இருக்கும், புள்ள ஒரு பிள்ளையை பெற்றிருப்பான், பாம்பேயில் பெரிய ஆடிட்டாக போயிடுவான், பெரிய கம்பெனிக்கு, மாதம் அவனுக்கு 2 லட்சம் சம்பளம், அப்பா அம்மா வந்து ஃப்ளைட்டில் பார்ப்பான். இது எப்போ கல்யாணம் ஆகிற வரைக்கும், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஆம்பளை சொல்லுவாள், சும்மா சும்மா ஃப்ளைட்டுக்கெல்லாம் செலவழிக்க முடியாது, உங்கள் அம்மா அப்பாவை இங்கே வர சொல்லிருந்தோம். அவர் பாவம் மதுரையை விட்டு வர முடியாது. என்ன சொல்கிற? இல்லைப்பா ரொம்ப சிரமமாக இருக்குது, நீ அங்கே வந்துரு, குழந்தையும் பார்த்துக்கலாம். நீங்கள் எங்கள் வீடு எத்தனை ரூபா போகும்? எஸ்எஸ் காலனியில் 80 லட்சம் வித்துடு. இவன் 80 லட்சத்துக்கு வித்து விட்டு 30 லட்சத்தை தான் பேர்லேயும் பொண்டாட்டி பேர்லேயும் போட்டுண்டு, பாக்கி 50 லட்சத்தை பிள்ளைகிட்ட தருவான். அவன் அங்கே வீடு கட்டுறான் 3 கோடிக்கு, 50 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவன் பாக்கி 2.5 கோடிக்கு கடனை வாங்கி வீடு கட்டுவான். பெருசாக இதே மாதிரி ஆள் உன்னால சின்ன, அப்புறம் ஆஃபீஸ் ரூம், அப்புறம் டபுள் பெட்ரூம், விசிட்டேஷுக்கு சொந்தக்கார வந்தால் தங்க ரூம் எல்லாம் வைப்பான். 50 லட்சம் கொடுத்தா அப்பா சின்ன தான் இருப்பார். ஆம்பளையாக பிறந்தா கஷ்டம், சின்ன தான் இருக்கணும். பொம்மை நாட்டுக்கு தேவைலாம் காய் நறுக்கி தரேன்னு சமய கட்டிலையாவது இருப்பான் நாட்டு பொண்ணுக்கு. ஆமாம், நான் சொல்லலை, பட்டினத்தார் சொல்கிறேன். தாயாரும் சுற்றத்தாரும் பெண்டிரும் கை தாழ்த்திடும் நாள், நீ யாரு நானார் என பகர்வர். நீ யாரியான்னு கேட்பலாம். அப்போ நமக்கு யார் ஃப்ரெண்டு? வியாதி தான் ஃப்ரெண்டு. அந்நேரம் நோயாரும் குடிகொள்வர், சுகர் பிபி வந்துடும். ஆமாம், ஒருத்தன் கேட்டான் டாக்டர்கிட்ட போய், சுகர் எப்போ போகும்னா? ஒரே நாளில் போயிடும்னு. டிக்கெட்டு வாங்குற இன்னைக்கு நோய் வந்துருக்குன்னா பையன் என்ன பண்ணுவான்? நோய் ப்ளஸ் பாய் ப்ளஸ் தின்ன, தனி வீடாக இருந்தால் சின்ன, ஃப்ளாட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான். ஆ ஃப்ளாட்டில் என்ன பேர்? சிட் அவுட். ஏன் அதுக்கு பேர் சிட் அவுட்டு? சிட் அண்ட் அவுட். அப்படியே மோளம் கொட்டிடுவான். கொண்ட நோயாரும் பாயாரும் அல்லாது இங்கு ஏது துணை கட்சியே கம்பனே. பட்டினத்தார் மாசத்தினே உட்காந்துருப்பார், வயசு 75, பெரிய உத்தியோகத்தில் இருக்கிருப்பார். பேரனோட ஃப்ரெண்டு வருவான். சாத்தா சங்கர் இருக்கானா? இருக்கா, கூப்பிடுங்க. இப்போ பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் பேரனுக்கும் ஃப்ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருக்கார். ஏ சங்கரா, குளிக்கிறேன்னு சொல்லு தாத்தா. 6ஆம் கிளாஸ். அவன் அங்கேருந்து வருவான், நோட்டு வாங்க வந்தான் இவனோட ஃப்ரெண்டு. கணக்கு நோட்டு, கணக்கு நோட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே. இந்த வந்த ஃப்ரெண்டு கேட்பான் இவனை, இது யாரு? சின்னல இருக்கிற தாத்தா. எங்கள் தாத்தா. தாத்தானா? ஃபாதர்ஸ் ஃபாதர். உடனே அவன் கேட்பான், அவன்னா இன்னும் இருக்காளா? எங்கள் தாத்தானா அப்பவே போயிட்டார். ஆ இது இவ அம்மா காதில் விழுந்து ஜமாய கட்டில, உங்கள் அம்மா கொடுத்து வச்சுவ அவர் போயிட்டார். ஒருத்தர் இடத்துல கேட்டேன், என்ன உங்கள் மாமியார் மாமனார் தான் சொத்து வச்சுருக்காளே? என்ன சொத்து வச்சிருக்க, அவள் இருக்காளேங்கிறான். இதுவரைக்கும் நான் சொல்லிட்ட கதை நம்ம ஜெனரேஷன், இப்போ இருக்கிற ஜெனரேஷன். பொண்ணே பொண்ணோட அம்மா ஃபோன் பண்ணுறான் பையனோட அம்மாவுக்கு,
நீங்க யார் பேசுறீங்க? பையனோட அம்மா. உங்க பையனோட சொந்தக்கார சொந்தக்கார பேசுறா இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு. ஓ, அந்த பொண்ணோட அம்மா கேட்குறா சொந்தக்காரர்கிட்ட, அந்த பையனுக்கு ராகு கேது இருக்கா அப்படிங்கிற. இல்லை, அவன் சுத்த ஜாதகம்ங்கிறான். ஜாதகத்தில் கேட்கல, அவன் அப்பா அம்மா இருக்காளான்னு கேட்குறான். இப்போ ராகு கேதுன்னா அம்மா அப்பான்னு அர்த்தம். உடனே என்ன சொல்கிறான், அவன்லாம் இல்லைங்கிறா. உத்திரமே அந்த பையனுக்கு கிடையாதுன்னு அப்படி உத்திரமே இருக்கக்கூடாது. அவன் பாட்டுக்கு பெற்றுட்டு போயிடணும். ஆ, ரொம்ப கஷ்டம். இப்போ இப்போ இன்னொரு பொண்ணு கேட்குறான், நிச்சயம் பண்ண போகிறான். சொந்த வீடு இருக்கா? இருக்கு. யார் வாங்கினா வீடு? எங்காச்சும் என் பையன்தான் வாங்கினான். அப்படியா? மாதம் அவனுக்கு எவ்வளோ சம்பளம்? 1.5 லட்சம். பிடிப்பு போக 1 லட்சம் வரும். இப்போ வீடு அவன்தான் வாங்கினான். அந்த பொண்ணே கேட்குறான், இந்த வீட்டுக்கு மாதம் பணம் கட்டணுமே 6 கட்டுவா, எத்தனை ரூபா கட்டுற? மாதம் 25,000 அது கட்டுற. அப்படின்னா கல்யாணம் வேண்டாம். 25,000 போயிடுமா? இவ சம்பாதிக்கிறது பின்ன யாருக்கு? தரமாட்டானா? வச்சியா? அன்னைக்கே பட்டினத்தார் சொன்னார், யாரையும் நம்பாதே. இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதே. ரொம்ப பேர் நினைச்சிருக்கா எங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோன்னா நம்பாதேன்னா. இப்போ கல்யாணம் பண்ணிக்கவே நம்பிக்கை இல்லை. நான் சொல்லல, பட்டினத்தார் சொல்றார். ராத்திரி ஆத்திகாரி பக்கத்தில் படுத்துட்டு இருக்காரான்னு 1 மணிக்கு பார்க்கணும். பாதராத்திரியில் இல்லைன்னா எந்திருந்து எங்கேயாவது சென்னையில் போய் இருந்துட்டு வந்தானா தெரியாதுன்னு. எப்படி தெரியும்னு? கைப்பிடி நாயகன் உறங்கையிலே அவன் கையை அப்புறத்தில் வைத்து விட்டு அப்புறம் சென்று அளவளாவி விட்டு வருபவளை எப்படி நம்புவேன்னர். நான் 1 வருஷம் முன்னாலே எழுதி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, வாழ்க்கையோட தத்துவத்தை. இன்னைக்கு தான் நீங்கள் காலம் போயிடுத்துங்கிற, இன்னைக்கு இல்லை, பட்டினத்தார் காலத்திலே போயிடுத்து. அன்றைக்கே போயிடுத்து. தெரிஞ்சுட்டேடா, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலக வாழ்க்கையோட தத்துவத்தை தான் சொல்கிறார் பட்டினத்தார். ஆமாம், பொய்யாமல் பொய் சொல்வர் நல்லோரை நிந்திப்பர் உற்று பெற்ற தாயாரை வைவர் சதி ஆயிரஞ்செய்வர் சாத்திரங்களாயார் தமை அண்டினவர்க்கு ஒன்றும் ஈயார் இருந்தென்ன போயென்ன கட்சியே கம்பனே. நமக்கார் கேரண்டி கொடுத்தா? சேருக்கு தரா, டிவிக்கு தரா, நமக்கு கேரண்டி உண்டோ? கேரண்டியே கிடையாது. நான் எதுலேயும் கேரண்டி கிடையாது. இந்த எல்ஐசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், பிராண்ட் எடுக்கிற டிபார்ட்மெண்ட், குசுரோட இருக்கிற போதே பணம் தரமாட்டான். அவன் ஃபைல் இது அப்ளிகேஷன் எழுதுகிற போதே நீங்கள் போனால் இருந்தா என்னடா கொடுப்ப? தரமாட்டோம். போனா தான் தரும். அதெல்லாம் மோட்டோ வச்சிருக்கான், யோகக்ஷேமம் பகாம். என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. நீங்கள் போனால், நீங்க போனா என்ன பண்றது? இருந்தா தரமாட்டோம். போனா நாமினி, நாமினின்னா மாமி பக்கத்துல இருக்க, நான் தான் நம்மாத்து மாமி. ஏன் பேர் போடுங்க? நம்மாத்து பொம்மை நாட்டிகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, இவர் போய் அந்த எல்ஐசி பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டா நம்ம போனோம். அதுக்காக தான் காரடைய ரொம்ப நூக்குறான் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அதுக்கு தான் எமன் மட்டும் கண்ணுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆச்சு மாமிட்ட போல இவர் எடுத்துன்னு போயிடுவான். ரொம்ப சொல்லையா இருக்கு இவரால். இதைத்தான் பட்டினத்தார் சொல்றாரு, காலன் வரும் முன்னே. எமன் வர்றதுக்குள்ள சொல்லு, பரீட்சி சக்கரவர்த்திக்கு இன்னிலேருந்து 7 நாள் பிராணம் போகும்னு சபிச்சார். சமீகர்கிற ரிஷி சுகப்பிரமத்திட்ட போனா எனக்கு 7 நாள் பிராணம் போகும்னா ரொம்ப சந்தோஷம்னார். ஏன்னா பாக்கி பேருக்கு 8 தேதி 8:30 போகும்னு தெரியாது, உனக்கு இன்னைக்கு போகும்னு தெரிஞ்சது, அதுக்குள்ள பாகவதம் கேளுனர். அதனால தான் நம்ம தினமே கேட்கணும் பாகவதம் ராமாயணம் இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்வஸ்திக் டிவியில் எடுக்கிற இந்த மாதிரி விஷயம்தான் போடுற. கொள்ளம் பார்க்கல முடியாது. ஸ்வஸ்திக் .com? என் பிலிம் வருமா? சும்மா எதுவும் வச்சிருக்கலையே. எப்படி நம்ம இது பாட்டுக்கு இந்த குழந்தைக்கு ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி எடுத்துட்டான்னா? ஆமாம், அதுக்கு ஏதாவது பணம் கட்டணுமா? பணம்லாம் கிடையாது, சம்பாவனைலாம் இல்லைன்னா தான் கேட்பான். ஆமாம்,
காலன்பரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பாலும் கடைவாய்ப்படும் முன்னே மேல் விழுந்து உற்றார் அழும் முன்னே ஊரார் சுடும் மண்ணே குற்றாலத்தானைய கூறு நெஞ்சே. எமன் வர்றதுக்குள்ள சொல்லுன்னா நமக்கு என்னைக்கு வரான் எப்ப வரான்னு தெரியாது. ஆமா அதான் தெரியும், நம்ம இல்லறத்துல மாட்டிட்டு இருக்கோம். எதுக்கு சார் பிறந்தோம்? பகவான தான் கேட்கணும். போன ஜென்மாவில் போன ஜென்மா வரத்துக்கு முன்னாலேயும் நம்ம எங்க இருக்கோம் அதெல்லாம் தெரியாது. பெரியவாள்லாம் சொல்லி வச்சிருக்கா, போன செஞ்சால ஜென்மாவில் செஞ்ச புண்ணிய பாவம் இப்போ ஜென்மா அடிச்சிருக்கோம். ஆமா இது இதுல பண்றதுல அடுத்த ஜென்மா, இப்ப பண்றதுலயே கரண்ட் புக்கிங் மாதிரி ஜென்மாவுக்கு பாவம் உண்டு புண்ணியம் உண்டு எல்லாம் சேர்ந்துக்கும். ஆமா உங்களுக்கு இப்ப என்ன தோணும், இந்த ஆள் இன்னைக்கு என்ன இப்படி பயமுறுத்துறான், வாழ்க்கையே பயத்துல இருக்கும். ஆமா ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு பரிகாரம் பண்ணா அதுவா, அதுவும் இந்த காலையில டிவியை திருப்பிட்டா. மேஷராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில இன்று உங்களுக்கு சரிவர நல்ல நாள் இல்லை, சந்திராஷ்டமம் இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நல்ல நல்ல நேரம் என்னடா நல்ல நேரம் இவ்வளவு நேரம் அண்ட புழுகு புழுக்கி விட்டு எல்லாம் நன்னா பரிகாரம் சொல்லி சம்பாத்தியம் பண்றதுலயே இருக்கேன். ஆமா எனக்கு நல்லா ஜோசியம் தெரியும், எங்க அப்பா கத்து தரும்போதே சொன்னார் இந்த அதுல வர ரூபால ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிடாதுன்னு. ஆமா அது அப்படியே மடத்துக்கு செலவழின்னு. அம்மா ஜோசியத்தில் வர பணத்தில் சாப்பிடவே கூடாது தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த உத்தியோகம் பார்த்தாலுமே நம்ம தானத்துக்குன்னு ஒரு பங்கு வைக்கணும். ஏன்னா நம்ம பொல்லாத பணம் கள்ளப்பணம் தான் சம்பாதிக்கிறோம். ஒருத்தர் கேட்பா நாங்க நல்ல பணம் தான், நீ நல்ல பணம் கள்ளப்பணம் கலந்துருக்கு. கனவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா கதீனம் விகீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தன். அல்ல அதனால்தான் நம்ம பகவானுக்கு சுவாமி சிவானந்தா அன்னைக்கு 5% தானம் பண்ணினார். இன்னைக்கு 5% பார்த்தாது 25% பண்ணணும். 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 25 ரூபாய் எடுத்து வச்சுடணும். ஆமா நம்ம எல்லாரும் பாப பணம், எது புண்ணிய பணம் தெரியாது. நான் ஒரு ஹோமம் பண்ணணும்னு இருந்தேன், அது பாப பணம் இல்லாதது தான் பண்ண முடியும்னார். அப்ப இந்த ஜென்மால அது பண்ண முடியாதுன்ட்டு. ஆமா எல்லாருமே பாபத்துல தான் சம்பாதிக்கிறோம், பாபம் போறதுக்கு தான் ஹோமம் பண்றோம். பாபம் இல்லாத பணத்தை கொண்டாடினா எங்க போறது? அதனால தான் நம்ம இல்லற கடல்ல மாட்டிருக்கோம். தெரிஞ்சுக்கோங்க இல்லற கடல் பிறக்கிற போதே சம்சார சாகரம். சம்சாரம்னா பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான், இல்ல சம்சாரம்னா இல்லறம். சம்சார சாகரம் இல்லற கடல், இதைத்தான் வள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல். இல்லற கடல்ல குதிக்கிறோம் பிறக்கிற போது. அது குதிக்கிற போது குதிச்சவனும் நம்மளுக்கு 3 கப்பல்ல டிராவல் பண்றோம், மாறி மாறி 3 கப்பல்ல. பிறக்கிற போது ஒரு கப்பல்ல குதிக்கிறோம். என்ன கப்பல் தெரியுமோ? ரிலேஷன்ஷிப்பு. என்ன ஷிப்பு? ரிலேஷன்ஷிப். இதான் இவன் தான், இவ தான் அம்மா, இவ தான் அப்பா, இவன் தான் சித்தப்பா, இதான் அத்தை, இதான் மாமா. மாற்ற முடியாது. நமக்கு மாமாவை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, தாத்தாக்கு ஃபோன் பண்ணி வேற மாமா கொடுங்க முடியுமா? முடியாது. தாத்தாக்கு வயசாகிடுச்சு. ஆமாம் அதுதான் மாமா, அதான் அத்தை, அதான் சித்தப்பா, அதான் பெரியப்பா. மாற்ற முடியாது, அதான் ரிலேஷன்ஷிப்பு. அதில் தான் வளர்கிறோம். வளர்ந்தவுடனே ஸ்கூல் காலேஜுக்கு போகிறோம், அப்போ ஒரு ஷிப்பில் மாறுறோம். அது என்ன ஷிப்பு? ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆமாம் அந்த ஷிப்பில் போகிறோம். அதுக்கப்புறம் போனோன்னா உத்தியோகத்துக்கு வந்துடுறோம், வியாபாரத்துக்கு வரோம், சம்பாத்தியத்துக்கு வந்துடுறோம். அப்போது இன்னொரு கப்பலுக்கு மாறுறோம். அந்த கப்பலை ஓட்டின்னு வருது ஒரு பொம்பண்டாட்டி, அவளோட சேர்ந்து கொடுத்தனம் பண்ணுறதுக்கு அந்த கப்பலில் குதிக்கிறோம். அது என்ன கப்பல் தெரியுமோ? பார்ட்னர்ஷிப்பு. இந்த 3 கப்பலில் மாறி மாறி போகிற போது பெரிய மீன் வந்து தாக்கும். என்ன மீன் தெரியுமோ? செல்ஃபிஷ். என்ன மீன்? செல்ஃபிஷ். அதனால இந்த இல்லற கடல்ல குதிச்சு இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்க கூடாது. பகவான் அடையிறதுக்கு வேற ஒரு கடல் இருக்கு, அந்த கடலுக்கு மாறணும். அது என்ன கடல் தெரியுமோ? டிவோஷன். டிவோஷன் பக்தி சாகரம். அந்த கடலுக்கு போகணும். அந்த கடலை போறதுக்கு பகவான் அடையிறதுக்கு ஒரு கப்பல் இருக்கு. என்ன கப்பல்? ஒரு ஷிப்பு. புரியுது? அதுல போனா தான் பகவான் அடையலாம். ஏதான் வள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவனுடைய திருவடியை பிடிக்கல பிரயோஜனம் இல்லை.
நம்ம நீங்க யார கேளுங்க சார், நிம்மதியே இல்லை. நம்ம யார கேளு, யாராவது நிம்மதியா, நம்ம எங்க நிம்மதியா இருப்போம். ஒருத்தன் சொல்றான் ப்ராப்ளமே இல்லாத இடத்துக்கு போகணும்னா, அதுக்கு ஒருத்தன் சொல்றான் நம்ம போனா அது வந்துரும்னா. ப்ராப்ளம் இல்லாத இடத்துக்கு எங்க போறது? நம்ம பிறக்கிற போதே ப்ராப்ளம் தான். அதனாலதான் மேக்ஸ் அ ப்ராப்ளம்னா, மேக்ஸ் அ ப்ராப்ளம்னா தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அது தீராது. இந்த கணக்கு போட்டு முடிச்சா இன்னொரு கணக்கு போட்டுண்டு வாழ்க்கையே கணக்கு தான். ப்ராப்ளம் இந்த சமுதாயத்தை கெடுத்ததே ரெண்டு பேர், ஒன்னு கணக்கு வாத்தியார்னு ஒருத்தன், இன்னொன்னு பெத்த தாயார்னு ஒத்தி. பெத்த தாயார் என்ன பண்ணா, நம்ம குழந்தையா இருக்கிறவோ அம்மா கதை சொல்றேன் தூங்குன்னா, அதுதான் உபன்யாசத்துக்கு வந்தாலே தூக்கம் வருது. நான் கதை சொல்றேன் கேளுன்னு இனிமேல் சொல்லி கொடுங்க. ஆமா, எங்க எங்க பிராணம் போறது? அப்புறம் இந்த கணக்கு வாத்தியார்னு ஒத்தன், இந்த கணக்கு வாத்தியார் என்ன பண்ணா, பையன் எழுந்திருந்தான் சார் ஒண்ணுல எட்டு போலேன்னா, கணக்கை விடுங்க வேண்டியானே பக்கத்துல கடனை வாங்கினான், சதாபுக்கை வரைக்கும் வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா பக்கத்துல இருக்க எடுத்துக்கோங்களா மொழியோ, பக்கத்துல கடனை வாங்குங்க, எல்லாமே லோன் தான். எல்லாருமே லோன் தான். நம்ம எல்லாம் யாரு சௌக்கி, ஏன் சௌக்கியமா இல்ல? ஜென்மாந்திர கடன், பிறந்த உடனே கடன், வளர்ந்த உடனே கடன், வீட்டுக்கு லோனு, எஜுகேஷன் லோன், மேரேஜ் லோன், எல்லாத்துக்கும் லோன். யாராவது ஒத்தனாவது இடுப்புல பணத்தை வச்சுன்னு வீடு கட்டினது உண்டு. நம்ம பணம் சேர்க்கிறப்போ அங்க வீடு விலை ஏறிடும். இப்ப 10 லட்சம்மா, 2 வருஷம் போய் கேட்டா 25 லட்சம்மா, சதுரடியில ஏறிடுச்சு. ஆமா, நம்ம எல்லாரும் லோன் போட்டுதான் வீடே கட்டுறோம். ஆமா, எல்லாரும் கடங்காரன், வீட்டுக்கு லோனு, ஸ்கூட்டருக்கு லோனு, காருக்கு லோனு, எஜுகேஷனுக்கு லோன், எல்லாம் லோன். எல்லாத்தையும் லோனை வாங்கி கட்டிருக்கு. என்ன சொல்றேன் அப்புறமா, ஆமா நான் வெல் செட்டில்டு சார், வெல் செட்டில்டா, என்ன வெல் செட்டில்டு, அதோட இல்லை வெல் டுடு, என்னத்து டுடு தெரியல, அவ்வளவு லோனு, எல்லாமே கடன். நம்ம எல்லாம் கடன், அதுதான் கடன்காரன் வஸ்தியா பிச்சைக்காரன் வஸ்தியான்மா, பிச்சைக்காரன் வஸ்தி. ஏன்னா அவன் பிச்சை எடுக்கிறான், அது அவனோடது. இப்போ நம்ம கடன் வாங்கினா கொடுத்தானு, அதுதான் காலையில் நான் உஞ்சவருத்தி போகிறேன், ஹரிநாராயண். அது பிச்சை எடுத்தால் அரிசி என்னோடது, அதில் வர பணம் என்னோடது தெரியுமா? நான் தங்குற ஆற்றுல சொல்லுவேன், உஞ்சவருத்தி எடுத்துகிட்டு வந்து அரிசி பருப்பை கொடுப்பேன், நான் சம்பாதிச்சுட்டு வந்தாச்சு சோறு போடுவோம்பேன். அவெல்லாம் சிரிப்பா, உண்மைதான் மாமா, கரெக்டு தான். அப்படிம்பா பிச்சைக்காரன் வஸ்தி. நம்ம எல்லாத்தையும் லோன் போட்டு வாங்கி சிக்னலில் நிற்கிறோம், அங்கே ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், ஒருத்தர் கேட்குறாரு இல்லை சிக்னல்லாம் பிச்சை எடுக்கிறான், நீ என்ன பண்ணிட்டுருக்க? காரு லோன் போட்டு வாங்கியிருக்கான், போன்ல லோன் தான் பேசுறான், எனக்கு கடன் அனுப்பிச்சுடுறியாங்கிறான். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் வஸ்தி தானே. எல்லாம் கடன், எல்லாம் கடனை வாங்கி பண்றோம், அதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நம்ம லோன் எல்லாம் போகணும்னா ரெண்டு பேரை பிடிக்கணும்னு வச்சேன், அது ஒரு பக்தர். எந்த ரெண்டு பேர் என்ன, ஒன்று மாலோன், இன்னொன்று மைலோன். இந்த மாலோனையும் மைலோனையும் பிடிச்சா தான் நம்ம லோன் போகும், இல்லைன்னா நம்ம அலோன். அது அதுதான் தெரிஞ்சுக்கோ. இதைத்தான் பட்டினத்தார் சொல்ற, ஏ நீ என்னத்தை கொண்டு வந்த, என்னத்தை கொண்டு போற, என் வீடுங்கிறான், நம்ம அப்பா கட்டி வச்ச வீடு என் வீடுங்கிறான், நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பிள்ளை எடுத்துக்க போறான், நமக்கு எது சொந்த சாஸ்வதம் சொல்லு, இல்ல வேற உங்களுக்கு எது சார் பூர்வீகம்? மதுரை, மதுரையில ஒரே ஏக்கர் நிலம் கூட இருக்காது. ஆனா எனக்கு மதுரை பூர்வீகம், ஆத்துக்கருக்கு திருநெல்வேலி பூர்வீகம், இப்ப எங்க இருக்க நடுவில் விருதுனா இருக்கு, பூர்வீகத்தில் இருக்க வேண்டியதானே. நல்ல யோஜனை பண்ணிப்பாரு, நமக்கு ஒண்ணு எதை கொண்டு வந்தோம் எதை எடுத்துன்னு போறோம். பட்டினத்தார் சொல்றார், பிறக்கும் பொழுதும் மண்மேல் கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போதும் கொடு போவதில்லை. இதைத்தான் இந்த காலத்து கவி சொன்னான், ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமான். அதுக்கு என்ன சார் விளக்கம்னா, அதுக்கு அரியன் பதில் சொன்னேன், ரெண்டு ஆசைகளுக்கு அவைகள் ஆடை இல்லாத போது ஆசையவே ஆடையாக கொண்டு பிறந்தோம், அதனால தான் ஆடையின்றி பிறந்தோமா ஆசையின்றி பிறந்தோமா. தெரிஞ்சுக்கோ, ஆசையவே ஆடையா வச்சுருக்கோம், இப்படி ஆட விடுறது. பட்டினத்தார் சொன்னதை வள்ளுவர் சொல்றார், காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்ற நாமம் கிடக்கடும் நோய். அதுக்குதான் இருக்கிற போதே இல்லாத மாதிரி இது என்ன, எது நமக்கு சாஸ்வதம்? அதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் வச்சனம் வச்சிருக்கா, பொன் பொறக்கிறதுக்குள்ள முன்னால பூட்டிக்கோ, பூட்டிக்கோன்னா ரெண்டு அர்த்தம், போட்டு அழகு பார்த்துக்கோன்னு அர்த்தம், இன்னொன்று பூட்டி வச்சுக்கோ கல்யாணத்துக்கு கொடுக்கணும். பொன் பொறக்கிறதுக்கு முன்னால
கூட்டிக்கோ, நாட்டு பொண்ணு வரதுக்கு முன்னால சாப்பிட்டுக்கோ. ஆமா, ஏன்னா விதவிதமான பண்ணி தரமாட்டான். ஆமா, அதுதான் சொன்னா அன்னைக்கே வச்சனை எழுதி வச்சான். நமக்கு ஆறு சாஸ்வதம் இல்லை, அது தெரிஞ்சுக்கும். அதுக்காக குழந்தை இல்லாமலும் இருக்க முடியாது. ஆமா, பட்டிமன்றம் பேச்சுறான், ஆம்பளை குழந்தை ஓஸ்தியா பொம்பளை குழந்தை ஓஸ்தியான்னு அவனுக்கு தோணுன தீர்ப்பை கொடுத்துட்டு போயிடுறோம். அதுக்கு பெரியவாள்லாம் அழகா சொன்னான், ஆம்பளை குழந்தை பர்மனன்ட் எமன் நம்மளோடய இருக்கும், பொன் குழந்தை போயிட்டு போயிட்டு வர எமன். இப்போ இதில் எந்த எமன் ஓஸ்தி சொல், யோஜனை பண்ணி பாரு. ரொம்ப பேருக்கு கமர்றது போல இருக்கு. அதான் தெரிஞ்சுக்க, நீ பிறக்கும் பொழுது மண்மேல் கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடைநடுவில் வந்த செல்வம், நடுவில் வந்தது. இந்த செல்வம் எப்படி சேரும்னா தெரியுமா வள்ளுவர்? ரொம்ப நான் சொன்னேன், இந்த கூத்துக்கு கூட்டம் சேர்ற மாதிரி. இப்ப நம்ம உபன்யாசம் பண்றோம், இது கூத்து, பொது நிகழ்ச்சி இல்லாம கூத்து. கூத்துனா என்ன அர்த்தம்? ஆம்பளையும் பொம்பளையும் சேர்றதுக்கு பேர் கூத்து. அதான் சொல்ற கூத்து கட்டி அடிக்கிறாங்கிறான், அதுதான் அது. இப்ப நான் 6:30 உபன்யாசம், எல்லாம் 6:30 வந்துட்டா, சில பேர் 6:30 வரா, சில பேர் 6:30 வரா, 7:00 வரா, 7:30 வரா. நான் அப்படி 8:00 உபன்யாசம் முடிச்ச உடனே நான் 6:30 வந்தேன் முதல்ல போறேன், 6:30 வந்தேன் அப்புறம் போறேன் அப்படின்னா போறான். 8:30 முடிச்ச உடனே அப்படி நான் கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாரும் போயிடுவான். அது மாதிரி ஒருத்தன் வாழ்க்கையில 6:30 வரா மாதிரி, 6:30 வரா மாதிரி, 6:30 வரா மாதிரி, 7:00 வரா மாதிரி, 7:30 வரா மாதிரி பணம் கொஞ்சம் கொஞ்சமா சேருமா. நீங்க எப்படி 8:30 எல்லாரும் மொத்தமா போறாளோ அது மாதிரி போயிடும் தமிழ். கூத்தாட்டு அவை கூடாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்றேன். பணம் நம்ம எப்ப சேர்த்தோமோ, பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு வேலை, வீட்டுக்கு கடன், அதுக்கப்புறம் நம்ம வியாதிக்கு. இது இதுல வேடிக்கை என்ன தெரியுமோ, இது இருந்தாலும் கஷ்டம் இல்லைன்னாலும் கஷ்டம். இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மள்கிட்ட லட்சக்கணக்கில் இவன் சமுதாயத்தை மதிக்க மாட்டான். இது இல்லை, சமுதாயம் இவனை மதிக்காது. எவ்வளோ கஷ்டம் பாரு. இதான் ஒரு ஜட்ஜு, அவர் கொலை பண்ணாதவனுக்கு கொலை பண்ண போறான்னு தீர்ப்பு கொடுக்குறோன்னு ஞானத்தில் தெரிஞ்சுன்னு அவருக்கு எவிடன்ஸ் அப்படி பட்டுச்சு, ராஜினாமா பண்ணு. நீலகண்ட சிவன் இருந்து அவர் தான் எழுதுறது. உண்டான போது கோடி உரமுறையோர்கள் வந்து கொண்டாடி தொண்டாகி கொள்வாரே தன்னம் குறைந்தால். கையில் இருக்கிறது பழுத்து ஒத்துரும் கண்டுக்க மாட்டான். கண்டாலும் பேசார் இந்த கைதனமான பின்னால், இந்த சண்டாள உலகத்தில், சண்டாள உலகத்தில் சகுருவை தேடி என்றைக்கு சிவகிருபை வருமோ. அதான் பட்டினத்தார் சொல்றார். காலகஸ்தியில போய் பாடுறார் சிவன, சிறுத்தொண்ட நாயனார் மாதிரி உனக்கு புள்ளக்கறி சமைச்சு போட்டேனா, திருநீலகண்டர் மாதிரி பொண்டாட்டியை துறந்து இல்வாழ்க்கை நடத்தினேனா, பெண் இன்பத்தை துறந்து, இல்ல கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணை கொடுத்தேனாங்கிற. பாலால் மகவறிந்து ஊட்ட வல்ல நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்ல நல்லேன், துண்டு செய்து நாளாரில் கண்ணிழந்து அப்ப வல்ல நல்லேன். இன்னைக்கு எல்லாரும் செத்து போனவுடனே கண்ணை கொடுக்கறதுக்கு ஐ டொனேட்டட்ங்கிறான், பேப்பர்ல பெருசா போட்டுக்கிறான். அவர் உசுரோட இருக்கிற போது கண்ணை கொடுத்தாரு. அப்ப அவர் ஒஸ்தியா நம்ம ஒஸ்தியா கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க. இத்தனைக்கு அவர் படிக்காதவர் தெரிஞ்சுக்கோ. அவர் அந்த காலகஸ்தி மலைக்கு பன்றியா வந்து கூட்டின்னு போனார் சிவன். மேல போனார், லிங்கம் தனியா இருக்கு, கேப்பாரத்து இருக்க மாதிரி இருக்க சிவன். கிட்டுக்கு போய் கட்டி பிடிச்சாராம், மோந்து பாப்புறாம், கண்ணு ஜலம் விட்டாராம். இங்க இருக்க தனியா இருக்கியா நீ, போவராம் வருவராம், என்ன பக்தி, ஒண்ணுமே பிடிக்கல. அவர் சிவ ஆகமம் தெரியாது, ஒன்னும் தெரியாது அவருக்கு, சிவனை தவிர தெரியல. இதத்தான் சொன்னார் சிவபெருமானே போய் சொல்றார் சிவாச்சாரியார்கிட்ட, தினமும் எப்படி போவார், வாயில ஜலம் எடுத்துன்னு போவார், கையில மாம்சம், கால செருப்பு இதோட போவார், உமிழ்வர் எச்சில உமிழ்ந்து மாம்சத்தை நேவேத்தியம் பண்ணுவார், சாப்பிடுப்பா அப்படிப்பார். மறுநாள் சிவாச்சாரியார் ஒருவர்
குச்சியை எடுத்து இந்த மாம்சத்தெல்லாம் தள்ளிவிட்டு அவர் அவர் வழக்கப்படி பூஜை பண்ணுவார். இப்படி அஞ்சு நாள் பூஜை நடக்கிறது. ஆறாம் நாள் சிவனை பார்த்தார். அஞ்சாம் நாள் சிவன் சொப்பனத்தில் போறவர் யாருக்கு? சிவாச்சாரியாருக்கு. நீ கவலைப்படாதே, நாளைக்கு நீ ஒளிஞ்சிருந்து பாரு, எனக்கு அவன் தொண்டு செய்கிறது. அவன் அறிவு என்னத்தான் அறியும், அவன் உருவம் என் உருவம், அவன் எங்கிட்ட செலுத்துகிற பக்தி யாருக்கும் கிடையாது. நாளைக்கு ஒளிஞ்சிருந்து பாருன்னார். உனக்கு அவன் தன் செயல் காட்ட நாளை நீ ஒளிந்திருந்தான், எனக்கு அவன் தன் பரிவிருக்கும் பரிசெல்லாம் காண்பாய். பெரிய புராணத்தில் சேர்க்கிறார், மனக்கவலை ஒழிக என்று மறைமுனைவருக்கு அருள் செய்து புனர்ச்சடியில பொன்முடியார் எழுந்தருளி போயினார். சிவாச்சாரியார் ஒளிஞ்சின் இருக்கார். ஆமா, ஏன் ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னார்னு அப்புறம் சொல்றேன். ஓரமா நிற்கிறார். இவர் கையில ஜலத்தை மாம்சத்தை எடுத்துன்னு வர்றார். வாயில ஜலம், காலில் செருப்பு. ஒரு பையன் கேட்கிறான், நாங்களும் கோயிலுக்கு செருப்பு போட்டு போலாமான்னு. போ கண்ணப்ப நாயன் மாதிரி கண்ணு கொடுப்ப அப்படின்னா செருப்பு போட்டுன்னு போ. ஆ, அவர் போறார். போனார் பாருங்க, அவங்க எச்சில உமிழற உமிழத்துக்கு அப்படி போனார் பாருங்க. அவரோட வலது கண்ணிலேருந்து ரத்தம் கொட்டுறது. நம்மளால தான் என்ன பண்ணுவோம், ஈவோ என்ன பண்ணான் தெரியல, இந்த குறுக்கள் என்ன பண்ணான் தெரியல, ஓடி பண்ணுவான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு. அவர் மலை மேல நின்று பாக்குறானா, ஏதாவது புலி வந்துருட்டா, சிங்கம் வந்துட்டா, தீய சேக்கடார் சொல்றார், தீய வேடரை காணார், விலங்கினை காணார். போய் பாக்குறாராம், அங்கேருந்து பாக்குறாரு, ஒத்துருமே இல்லை. அழகர் கண்ண ஜலம் விடுறாரு, பிறண்டு பிறண்டு அழறார் கீழே. ஐயோ இப்படி ரத்தம் வந்துருத்து அப்படின்னு கதர்ற. என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறான், மூலிகை எடுத்து புழிஞ்சாராம். அவர் என்ன மருத்துவம் படிச்சாரா, டாக்டரா, டாக்டர் கண்ணப்ப நாயனாரா, அவர் மருத்துவரா, அவர் நீட்டு பரீட்சை எழுதி சீட்டு வாங்கினாரா, நீட்டு பரீட்சை எழுதி வாங்கினார், நீட்டா பண்ணார். இங்க போறார், அங்க போறார், மூலிகை வச்சு புழிகிறார். ஃபர்ஸ்ட் எய்டு, ரத்தம் நிற்கல. அழற, ஐயோ எப்படி இந்த ரத்தம் கொட்டுறது. ஏன் அவரை ஒளிஞ்சிருந்து பாருன்னு சொன்னார் தெரியுமா சிவாச்சாரியார்? இவர் கண்ணை பட்டிருந்தார், இந்த ஆள் தான் ஏதோ பண்ணி விட்டார்னு தோண்டி விடுவார் கண்ணை, அவர் கண்ணை. ஆமா, அதுக்குதான் ஒளிஞ்சிருந்து பாருனார் சிவாச்சாரியார். நடுங்கிட்டு பாக்குறார், ஐயோ என்ன பக்திரா பார்த்தார். ஊனுக்கு ஊன், சதைக்கு சதை. இதை இன்னைக்கு பிரமாமா சொல்றான், ஹார்ட் டிரான்ஸ்பிளன்டேஷன், இதய மாற்று அறுவை சிகிச்சை. இங்க இருக்கிற சதையை தூக்கி இங்க வச்சான், இதை தூக்கி அங்க வச்சான், ஒருத்தன் கண் எடுத்து இன்னொருத்தனுக்கு வச்சான். இதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்கிறான். இதை கண்டுபிடிச்சது யாரு? கண்ணப்பனா, டாக்டர் கண்ணப்பர். தெரிஞ்சுக்கோ. அவர் பார்த்தார், இதுக்கு நம்ம கண்ணை கொடுத்துருவோம். அப்படி அம்புரா துணிலிருந்து அம்பு எடுத்தார் வலது கண்ண. நொங்கு எடுக்கிறாங்கிறான் பாருங்க, இந்த அதுதான் அது. கிராமத்தில் போய் பாருப்படி சீவி அழகாக நொங்கு, நம்ம எடுப்போமா உதறிப்படும். அது அப்படி எடுத்து கொடுப்பான். அது மாதிரி அந்த அம்புராத்துலேருந்து அம்பு அடித்து ஒரு அழகாக தோண்டி கண் அப்படி வச்சார். ரத்த நின்று கொடுத்து சிவாச்சாரியார் நடுங்கிட்டார், குதிக்கிறார், ஆனா குதிச்சு பாடுறார், ஆடுறார், லிங்கத்தை கட்டிக்கிறார். ஏன்னா ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட்டும் உசுரோட இருக்கான், அதையும் பார்க்கணும். இப்ப எல்லாரும் ஆபரேஷன் சக்சஸ்ங்கிறான், பேஷண்ட் டைடுங்கிறான், தூக்கின்னு போங்கிறான். குதிச்சார், குதி குதின்னு குதிக்கிறார். சிவன் நாமாவை சொல்லி பார்த்தார், இந்த கண்ணில் இந்த ரத்தம் வந்தார். இனிமே கவலைப்படுவாரா? ஆல்ரெடி மருந்து கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே பார்த்தார், இப்ப இந்த கண்ணை தோணா கண் தெரியாம போயிடும். தன் செருப்பு காலை தூக்கி அப்படி வைக்கிறார். யார்? சிவன் தலையில காலை வச்சு, கண்ண நவராத்திரி பாரு, தெரிஞ்சுக்கணும், இடது கண்ணிலேருந்து ரத்தம் வருது. ஆனால் இப்போ சோதிக்கலை, ஏன்னா இடது கண் யாரோட கண்? அம்பாளோட கண். புரிஞ்சது? இந்த இடது கண்ணில் ரத்தம் வரும்போது இந்த காலை தூக்கி அப்படி வச்ச கண்ணை தோண்ட போனார் பாருங்க. நில்லு கண்ணப்பான்னார் சிவன். கூப்பிட்டார், அவருக்கு பேர் திண்ணன்னு பேர். நில்லு கண்ணப்பா, ஏன் கண்ணப்பான்னு கூப்பிட்டார். முக்கண்ணனுக்கே கண்ணை கொடுத்தவர், அதனால்தான் அவருக்கு கண்ணப்பன்னு பேரு. அதனால்தான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இனிமே ஐ டொனேட்டட்னு பேப்பர்ல போடாதேங்கோ. உசுரோட இருக்கிற போது டொனேட் பண்ணா டொனேட்டட்னு போடும். தோண்டி யாருக்கா கொடுத்தேன்னா நம்ம கொடுப்போமா? அப்புறம் என்னதுக்கு டொனேட்டட்? டொனேஷனுக்கே அர்த்தம் தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. டொனேஷன்னா
அதைத்தான் அவர் சொன்னார், பரிசு பிரதிபலன் பார்க்காம செய்யறதுக்கு பேர் தான் டொனேஷன், நன்கொடை டொனேஷன். அது இங்கிலீஷ்ல பாரு, பாரு என்ன படி அந்த ஸ்பெல்லிங் என்னன்னு பாரு. டொனேஷனுக்கு டிஓ என்ஏடிஐஓஎன் டிஓ டூ ஃபார் நேஷன், இட் இஸ் கால்டு டொனேஷன். புரிஞ்சுதான் உனக்கு? சமுதாயத்துக்காக செய்யறதுக்கு பேர் தான் டொனேஷன். நமக்கு போட்டு பேர் போடு, கல்வெட்டு போடு, சில பேர் கோவிலில் டியூப் லைட்டை கொடுத்துட்டு எல்லார் பேரையும் போடுவான், தாத்தா பேர் பாட்டி பேர் இவன் பேரையும் போட்டு வெளிச்சமே வராமல் அதுக்கு ஒரு லைட்டு போடணும். ராஜா கல்யாணம் சீதா கல்யாணம் ருக்மணி அது ஊருக்காக கூட கொடுத்தவன கூட பேனரில் போடுவான், என்னெல்லாமல் பண்ணுவான், சட்டம் போடாமல் கொண்டு போவான். ஆ அதுதான் தெரியும், நம்ம பேர்லாம் நம்ம பேர் இதுக்கு பகவானோட பேர் வைக்கணும். அதைத்தான் கேட்குறாரு பட்டினத்தார், கண்ணப்பனார் மாதிரி நான் தொண்டு பண்ணினான்னு கேட்குறேன். இதுதான் மாணிக்க வாசகர் சொல்றார் திருவாசகத்துல, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னை மாண்பொண்டருளி பண்ண பணித்தன்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்றிற்க சென்றுதாய் கோத்துன்பி. மாணிக்க வாசகர் சொல்றார், நான் என்ன கண்ணப்பன் மாதிரி பக்தி செலுத்தினேனா? பள்ளிக்கூட போகாதவர், ஒருவேளை பள்ளிக்கூடம் போகாதனாலே என்னவோதான் அந்த பக்தி இருந்ததோ என்னவோ. எல்லாருக்கும் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா, அது ரொம்ப மேத மாதிரி கேட்குறான். ஆ இதெல்லாம் நடந்ததா சார்? ஆ அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா? இவனுக்கு ப்ரூஃபே இல்லை. ஆ இவன் ராமாயணம் பாருங்கள் நடந்ததா, நாயன்மார்க்கு எதை நடந்ததான்னு கேட்குறான். எதுக்கு ப்ரூஃப் கேட்கறது, எதுக்கு கேட்கறது இல்லைன்னு இருக்கு. அதைத்தான் ஒருத்தன் சொன்னான், சிவனை பார்த்து உன்னை ஒருத்தன் கல்லால் அடித்தா, ஒருத்தன் வில்லால் அடித்தா, ஒருத்தன் சொல்லால் அடித்தா, ஒருத்தன் செருப்பால் அடித்தா, இதெல்லாம் ஏன் நடந்தது? உனக்கு அப்பா அம்மா இல்லாதனால நடந்ததுன்னா. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க காலி செருப்பால் ஒரு பேடன் வந்தே உதைக்க வில்லால் ஒருவன் அடிக்க காந்தீபம் என்னும் வில்லால் ஒருவன் அடிக்க கூட்டத்திலே ஒருவன் பித்தா பேயா என்றழைக்க பிசி மதுரை மாறன் கை பிரம்பால் அடிக்க அந்த வேளை தன்னில் யாரை நீ நைந்தீரோ தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா? அம்மா அப்பா இல்லை உனக்குன்னா, அதுக்குதான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நமக்கு அம்மா அப்பா இருக்கணும் எத்தனை வயசானாலும், இல்லைன்னா பொண்டாட்டியை சமாளிக்க முடியாது. அது ஒன்று இருக்கும், நம்ம அம்மா அப்பா இருந்தால் தான் பொண்டாட்டி அடங்கி இருப்பான். அம்மா அதுதான் சொன்னார், உனக்கு அம்மா அப்பா இல்லை, உனக்கு எல்லாரும் இந்த காரியம் பண்ணார். பட்டினத்தார் அதான் சொல்றார், இந்த உலகத்துல பக்திய மனசுல வச்சுக்கோ. இப்ப எல்லாரும் உபன்யாசம் கேட்கற வாளுக்கு என்ன தோணும்னா, நாங்களும் கோவனாண்டியா போக முடியாது, யாரும் அப்படி போக சொல்லல. மனசுல பக்திய வச்சுக்கோங்க, நீ வியாபாரம் பண்ணு, விவசாயம் பண்ணு, உத்தியோகத்துக்கு போ. இன்னைக்கு யாரை கேட்டாலும் என்னமா சொல்றான், டைம் இல்லை சார். கோவிலுக்கு ஏன் வரல? டைம் இல்லை. உபன்யாசிக்க வரல? டைம் இல்லை. என்னவோ இவன் அப்படியே வியாபாரம் பண்ணி இந்தியாவே நிமித்திட்ட மாதிரி. ஆ இன்னமும் நிதி மந்திரி டெபிசிட் பட்ஜெட் தான் போட்டுருக்கா. ஆ இவனும் வியாபாரத்துக்கு போய் விவசாயத்துக்கு போய் ஒரு ஃபோனுக்கு ரெண்டு ஃபோன் வச்சுருக்கான். இப்போ எல்லாம் இப்படி வச்சுருக்கு. ஆ கொஞ்சம் லைனில் இருங்க, இன்னொரு ஃபோன் வரும். என்னத்தை கண்டா கடைசியில் ஃபோன் கம்பெனிக்கு பணம் கட்டுறது இல்லை. பார் எல்லாம் கடன், எல்லாரும் பிரமாதமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப நான் உங்களை யாரையும் இப்போ சன்னியாசியா போன்னு சொல்லலை, பக்தியை இதயத்தில் வச்சுக்கோண்ணா. எப்படின்னா அவ்வளவு சன்னியாசியா போன பட்டினத்தார் கோவனாண்டியா போனவரு என்ன சொன்னார்? கோவனாண்டியா போனவர் மனசுல பக்திய வச்சுக்க பொம்மநாட்டிட்ட கத்துக்கோன்னு. ஆ அவள்கிட்ட கத்துக்கோ, அவ மனசுல பக்தி இருக்கும், காரியம் பூரா பண்ணுவான், நம்ம பண்ண மாட்டோம். அவ கரெக்டா பண்ணுவான். கொழாடியில 10 மணிக்கு தண்ணி வரும்னு 9:30 போய் ஜல குடத்தை வைப்பா, அன்னைக்குன்னு 9:50 வந்துடும். இந்த முதல்ல வச்சிருக்கிறவ குடத்தை பிடிச்சி வைக்கலாம் முடியும், பக்கத்தில் இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுவா, சத்த முடாமல் தள்ளி வச்சுக்கிட்டு தான் குடத்தை வச்சுப்பான், பிடிச்சி வைக்கலாம் முடியும். அவளுக்கு தான் முதல்ல பிடிக்கலையேன்னு கோவம்,
அவன் வருவான், அவன் வந்தவொடனே இடம் விட்டுருவான். அவளுக்கு முதல்ல பிடிக்கலையேன் கோவம், குடத்தில் தினம் பிடிப்பான், அந்த பொம்பளையும் பிடிச்சிப்பான், தள்ளி வச்சவளுக்கு இவளுக்கு சண்டை வந்துடும். ஆமாம், ரெண்டு ஆம்பளை சண்டை போட்டாச்சுன்னா வேட்டி எங்கே போச்சுன்னு தெரியாது, அங்கேருந்து ஒருத்தர் வருவான், இந்தாங்க அவங்க வேட்டியும்பான். அதே ரெண்டு பொம்பளை சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்க, முதல்ல தன்னை பாதுகாத்துன்னு தான் சண்டையே ஆரம்பிப்பான். தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம். இந்த மாதிரி மாமி இதை பறிஞ்சு கட்டினாலே தெரிஞ்சுக்கலாம் சம்திங் ப்ராப்ளம். இதை இழுத்து இப்படி ஒரு சொருகு சொருகு அங்கே. ஆமாம், தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம். அடி நீ மேலே தருதானா, நாளைக்கு இந்த பைப்பில் தண்ணி பிடிப்பியா நீ, சத்தம் பாடி நோ கையை ஆட்டா பெரிய கவுன்சிலர் மாதிரி. என்னடி பண்ணுவேன், கையை வெட்டிவிடுவேன், வெட்டுவியா? இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுவாள், இப்படி கையும் காலும் அச்சையும் வாய் சண்டை போடும். பட்டினத்தார் சொல்கிறார், அவ தலையில இருக்கிற குடத்திலேருந்தோ இடுப்புல இருக்கிற குடத்திலேருந்தோ ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாதான், ஏன்னா அவ கையும் வாயும் அசைஞ்சாலும் அவ மனம் குடத்துல இருக்கிற தண்ணியில இருக்கு. அது மாதிரி நீ விவசாயி ஆயிரு, வியாபாரி ஆயிரு, உத்தியோகத்துக்கு போ, என்ன வேணாலும் இல்வாழ்க்கையில ஈடுபடு, அவ மனம் எப்படி குடத்துல இருக்கிற தண்ணியில இருந்ததோ அது மாதிரி உன்னுடைய மனம் சிவபெருமானுடைய திருவடியில இருக்கணும்னு பட்டினத்தார். எத்தொழிலை செய்தாலும் ஏத்தவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்க மோனத்தே, காதி விளையாடி இருக்கை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தே தான். அவன் மனம் எங்க இருக்கு, குடத்துல இருக்கிற தண்ணியில. நம்ம மனம் எங்க இருக்கணும், எந்த காரியம் பண்ணாலும் இறைவன்ட்ட இருக்கணும். சதா சர்வகாலமும் பகவன் நாமாவை சொல்லணும். போயிட்டு வரேன்னு சொல்லாதே, அளவு சொல்லாதே, ராதே கிருஷ்ணா சொல்லு. போயிட்டு வரேன்னு எதுக்கு, ராதே கிருஷ்ணா சொல்லு, சௌக்கியமான ராம் ராம் சொல்லு, இல்ல சிவசிவான்னு சொல்லு. உனக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட பக்தியோ அதை சொல்லு. பிஞ்சு உள்ளத்திலேருந்து ஊட்டுங்கோ, பக்தியை ஊட்டுங்கோ. பாட புஸ்தகத்தை த்ரஸ்ட் பண்றேன், பக்தியை த்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறே. எல்லாரும் மார்க்குக்கு தான் படிக்க வைக்கிறேன், ரிமார்க்குக்கு படிக்க வைக்கிறதே இல்லை. பெருமனை மார்க்குக்கு மட்டும் படிக்க வைக்காதேங்கோ, பக்தியை புகட்டுங்கோ. போய் பாரு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சில் போய் பாரு, குடும்பத்தோட போய் நிற்கிறான். ஆ, காலையில் 6 மணிக்கு அவாத்தில் டிஃபன் பண்ணலை, அவாத்தில் சமைக்கலை. நம்ம மாத்தில தான் எப்போ பாரு, இன்னைக்கு காத்தால எந்திருந்தவொடனே என்ன டிஃபன், மத்தியானம் என்ன, எப்ப பாரு கொட்டிக்கணும். குடும்பத்தோட கோயிலுக்கு போ, அவளை பாரு, அங்கே தொழுகை நடத்துவோம். 12:30 அங்கேயே துண்டை போட்டுருவோம் ட்ரெயின்லயே. நம்ம யாராவது ஒருத்தன் சந்தியாவந்தனம் பண்றானா, ஆறு பண்ண வேண்டான்னு சொன்ன யோஜனை பண்ணி பாரு, அங்கேயே தொழுகை நடத்துறான். அங்கே அங்கேயே சர்ச்சில் போ, சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை. எவ்வளோ ஒரு கிறிஸ்டியன் ஹெட் மாஸ்டர் என்கிட்ட ரொம்ப பிரியம், என் உபன்யாசத்துக்கு ஒருவர் கோபி செட்டிப்பாளையத்தில் இருந்தார், இதில் அவினாசியில். நான் அந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் எங்கே உபன்யாசனாலும் வருவர், செத்துப்பிட்டார். அவர் ஸ்கூலில் எச்எம்மாக இருந்தார், அவர் கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு என்னை உபன்யாசம் பண்ண கூப்பிட்டார். இந்த தமிழ் இலக்கியம் தானே வச்சுருக்கான், ஆ அங்கே படிக்கிறதெல்லாம் இந்து மதத்து குழந்தை தானே. ஃபாதர்கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி பெரிய உபன்யாசகர் கூட்டின்னு வாங்கன்னு போனேன். குச்சியிலங்கதை சொல்கிறதுக்கு போனேன். போ, எனக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போதே அந்த ஹெட்மாஸ்டர் கும்பிட்டார், என்ன அப்படின்னு, ஒரு ரிக்வெஸ்ட்டு என்ன, எங்கள் இயேசுநாதருக்கு எல்லா பாட்டும் இங்கிலீஷில் தான் இருக்குது, சும்மா தமிழில் நாங்களாக எழுதினோம், என்ன இருந்தாலும் எங்களுக்கு எனக்கு ஒரு குறை என்ன, நீங்கள் பிராமணன்லாம் கோவிலில் வேத மந்திரம் சொல்ற, சமஸ்கிருதத்தில் சொல்ற, இங்கே இயேசுநாதருக்கு சமஸ்கிருதத்திலையும் ஸ்லோகம் இல்லை. அவருக்கு எவ்வளவு பக்தி பார்ப்போம், அவனுக்கு எவ்வளவு பக்தி செலுத்தினாலும் என்னவோ சமஸ்கிருதத்தில் சொன்னால் தேவன் வந்துடுற மாதிரி அவன் இருக்கட்டுமே, அவனோட அந்த ஒரு புரியம் பார்ப்போம். நீங்கள் எழுதி கொடுங்கன்னா, ஐயோ என்ன என்ன போய் எழுதி கொடுங்குற, நாங்கள் எழுதி வச்ச உளறத்துக்கே நேரம் பத்தலை அப்படின்னு. இல்லை, நீங்கள் நினச்சா எழுதி கொடுக்கலாம், இங்கே இயேசு மேலே ஏதாவது சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகம் எழுதி கொடுங்க ஒன்று. சரின்னு இருக்கு, நான் யாராவது கேட்டு எழுதுனா என்னை மறந்துட்டேன், நமக்கு இதில் நாட்டம் இல்லையே. அவர் அன்னைக்கு கரெக்டால 9:30 வந்துட்டார் கார் எடுத்துன்னு, 11:00 ஸ்கூலில் உபன்யாசம், வாங்க ஒன்று உட்காந்து அவினாசிலேருந்து போகிறேன். அவர் கேட்குற ஸ்லோகம் எழுதிட்டேன், மறந்து சரி சொல்கிறேன்னு கா ஸ்கூலில் இறங்குற போது கேட்குற. அப்படி இறங்குறேன், உள்ளுக்குள்ளே குழந்தைகளெல்லாம் கிரவுண்டில் உட்கார வச்சுருக்கா, ஆஃபீஸ் ரூம் கூட்டின்னு போனால்
பெரிய படம் அப்படி இயேசுநாதர் படம் ரெண்டு படம் மாற்றியிருக்க. ஒன்று அப்படி சிலுவையில் அரைஞ்சா மாதிரி, ஒன்று அவர் கருணையாக கிருப பண்ணுற மாதிரி. இப்படி பார்த்தேன், பெரிய மகான் என்னவோ உன் மேலே பாட்டு எழுதுங்கிறாங்க, சரி எதுவும் எழுதி கொடுப்போம் அப்படின்னு. இந்த கிருஷ்ணர் மேலே ஒரு ஸ்லோகம், வசுதேவ சுத்தம் தேவம் இருக்கும் இல்லையோ, அது அப்படியே இயேசுநாதர் மேலே எழுதினேன். சூசையப்ப புத்திரம் பாட்டிக்கன் நகர கஷேத்திரவாசினம் கருணா சிந்தும் லோகநாதம் தம் வந்தே இயேசுநாதம் பஜேகம்னு எழுதி கொடுத்தேன். உண்மையிலுமே எனக்கு அவர் பார்த்தோம்னா ஒரு என்ன கருணைக்கு இருப்பிடம் பாருங்க. ஒருத்த ஆணியால அடிச்சா ஒரு வாரம் கழிச்சு வந்தாரு. நம்ம ஐயா அவன் நம்ம நம்புறோம், நம்ம கடவுள் உண்டுங்கிறவா யார கடவுளை சொன்னாலும் நம்புவோம். நமக்கு நம்புறோம் நம்பல, அவரை திட்ட வேண்டாம். என் கருத்து அதான். நம்ம இந்து மதம் வஸ்தின்னு சொல்லுவோம், அதுக்கு 500 மதத்தை தாழ்த்தின்னு சொல்ல வேண்டாம். அதுதான் எனக்கு அப்ப தோணுது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் எழுதி வச்சுட்டாரு. நான் எதை உங்களுக்கு இருக்க எடுக்காத சொல்றேன்னா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அந்த பக்தியை கத்துக்கோங்க. நீங்க அவருக்கு எப்படி இருந்தது ஏத்துநாதர் ஒரு சமஸ்கிருதத்துல சுலோகம் பண்ண, நமக்கு நிறைய எழுதி வச்சிருக்கா. ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் பண்ணு. நம்ம மனுஷனா பிறந்திருக்கோமே, குழந்தைகளுக்கு புகட்டுங்கோ புகட்டுங்கோ, பக்தியை த்ரஸ்ட் பண்ணுங்கோ, பக்தியை விடாதேங்கோ. பட்டினத்தார் சொல்றார், விட்டு விட போகுது உயிர், விட்ட உடனே சுட்டு விட போகிறார் சுத்தத்தார், தூக்கி கொண்டு போட்டுருவான். ஆறா இருந்தா என்ன, என் பெற்ற தாயும் என்னை பிணம் என்று இகழ்ந்துட்டார். பெத்த தாயாரா இருக்கட்டும், நம்ம பிராணம் போச்சுன்னா உச்சிரு விட்டா தூக்கி போன்றுவான். பொன் பெற்ற மாதரும் போ என்று புலம்பிட்டார். பொண்டாட்டின்னு சொல்லல, தங்க போட்டுக்கன்னே வந்தவளாம். பொன் பெற்ற மாதரும் போ என்று புலம்பிட்டார், பின் கொன் பெற்ற மைந்தரும் பலமும் வந்து குடமும் உடைத்துட்டார். உன் பற்றொழிய ஒரு பற்றில்லை ஒற்றையூருடைய கோவே. பகவானுக்கு போறேன் நாளைக்கு, நாளைக்குன்னா போச்சு. நாளைக்கு நமக்கு இருக்கிறதுக்கு யார் கேரண்டி கொடுத்தா? நேற்று இருந்தார் சார் 4 மணிக்கு என் கூட பேசினார். 4:30 என்னோட இல்லை, 4 மணிக்கு உத்தரவு பேச மாட்டான். நெறிநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்தது உலகுன்னா. ராத்திரி தூங்குற மாதிரி நமக்கு உசுறு போச்சு, காத்தால எந்திருக்கிறோம் பாரு. இன்னும் ஒரு ஜென்மா இன்னும் சார் நம்ப முடியலையே. பொம்மநாட்டிகிட்ட கேள், நம்மாச்சில மாமிகள்கிட்ட, நாளைக்கு நீ எனக்கு கொத்தரங்காய் பண்ணி தெரியா, நாளைக்கு சாம்பார் வச்சு தெரியா, இந்த சாம்பார் கேள், எந்த பொம்பளையும் ஆகா வச்சு தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சொல்லுவேடா, ஆ என்ன சொல்லுவேன் பார்த்தேல, குழச்சி கிடந்தா அப்படின்னா நினைத்தா ராத்திரி எல்லாரும் போக போகிறோன்னு அர்த்தம். ராத்திரி எல்லாரும் போகிறதுனால தான் என்ன பண்ணுறான், ஆத்துக்காரிக்கு 1/2 டம்ளர் இவனுக்கு 1/2 டம்ளர் பால், நீ பாதி நாம் பாதி. அனேமா இன்னைக்கு ராத்திரி ரொம்ப பேர் பிடிக்க மாட்டான். ராத்திரி படுத்துக்கிறோமே உசுறு போச்சு, அதனால்தான் போனவனுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணிக்கிறான். ஒரு பாய், ஒரு தலகாணி, சில பேர் இருக்கான் போர்வையை மூஞ்சியெல்லாம் மூடிப்பான். மூஞ்சியெல்லாம் மூடக்கூடாது, தூக்கின் போறப்பதான் மூடுவான், மூஞ்சி மூடிப்பான். அப்புறம் சில பேர் நம்ம இவனே பண்ணிக்கிறான், பையன் தான் கொண்டு வந்து அக்னியை வைக்கணும், இவனே அவுபாசனை பண்ண மாதிரி சுருள் சுருளாக வச்சுக்கிறான், சில பக்கத்தில் கொண்டு வச்சுக்கிறான். இந்த மாதிரி நான் ஒரு ஊரில் உபன்யாசத்தில் சொன்னவோ ஒருத்தர் சொன்னார், இவ்வளோ பட்டிக்கடா இருக்குல்ல, இப்பெல்லாம் விஞ்ஞானத்தில் எவ்வளோ வந்துருத்து எலக்ட்ரிக்கல் அப்படின்னா, அதை வச்சுருக்கான் பாரு. அதுக்கு நல்ல பேர் வைக்கக்கூடாது, அதுக்கு என்ன வச்சுருக்கான், ஆல் அவுட். காலையில் எந்திருந்தவொடனே வீட்டை சாணி தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணணும், ஏன்னா போயிட்டோம் முடியும். காத்தால எந்திருந்தவொடனே குளிக்கணும். ஆமாம், ஏன் குளிக்கணும், செத்து போயிட்டோம், போனவனை கழுவி குளிப்பாட்டி தானே கொண்டு வைப்போம். குளிக்காமல் வெளியிலேயே வரக்கூடாது. ஐயா ஐயோ, காலையில் போனால் இவன் 1/2 டிராயர் போட்டுன்னு ஓடுறதும், அவன் பின்னால் இவன் அந்த பீரோ ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஓடுறதும், ஐயே குளிக்காமலே அடுப்பு மூட்டுறான். குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், டிஃபன் பண்றேன், குளிக்காம அடுப்பு மூட்டாதேங்கோ, எப்படி மகாலட்சுமி தங்குவா? வீட்டில் பெட்டு விரிச்சு இருக்கு எல்லா நேரத்திலையும்,
இப்படி மகாலட்சுமி தங்குவா? வாசு தெளிக்கிறதே கிடையாது, ஒரு பொம்மை நாட்டி வேலைக்காரி தெளிக்கிறான். அது அவ இப்ப சௌக்கியமா இருக்கான், ஸ்கூட்டர்ல வரான். ஆமா, அவ மொபைல் போன் வச்சிருக்கா, யார் ராமாயணம் சொல்ற சாமியா வந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறான் அவன். பாத்தியா, நம்மாத்து மாமினா வாசு தெளிச்சு கோலம் போட்டா மகாலட்சுமி வருவேன். இங்க நம்மாத்து மாமிலாம் சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்திருக்கிறான். எல்லாம் சூரியன் உதிச்சு 6 மணி 6:30 மணிக்கு எழுந்திருந்து மெதுவாக அந்த பீரோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாக்கெட் பால் வந்துருச்சா அப்படி மாதிரி காய்காரன்ட்ட மக்கொண்டு இந்த நைட்டியை போட்டு நிற்கிறான். எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. நாங்கள் உஞ்சி உறுத்தி போகிறப்போ நைட்டியோடையே போடுறா. நாங்கள் வசிஷ்டர் மாதிரி வரோம், அவன் எங்களை விஸ்வாமித்தர் ஆக்குறான். என்ன மாதிரி உங்களுக்கு யாரும் உபன்யாசம் பண்ண மாட்டாங்களோ, ஒத்திரும் பண்ண மாட்டான், பயப்படுவான், அடுத்த தடவை கூப்பிடுவேளோ மாட்டேளோ, இல்லை நீங்கள் வருவேளோ மாட்டேளோன்னு. வந்தாவா வராட்டி போ, எனக்கு என்ன கவலை? நீ 5 பேர் இருந்தாலும் உபன்யாசம் பண்ணுவேன், 5000 பேர் இருந்தாலும் பண்ணுவேன், நான் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பண்ணுவேன். அங்கே ஒரு போலீஸ்காரர் 50 பஸ் ஸ்டாண்டில் கேட்டுட்டு திருவொற்றியூரில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் சேர்த்துக்கு புக் பண்ணி விட்டார். 5 நாள் முன்னால் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நான் கேட்டேன், இங்கே பஸ்ஸாக போகுமேண்ண, பஸ்ஸை அடுத்த தெருவில் விட்டு ரோட்டில் சேரை போடுறேன்னு நான் கேட்டேன். ஆள் வருமானே வராட்டி போகிறேன், 50 பேரை பிடிச்சி வச்சுருக்கேன், உட்காந்து போடுறேன். காலையில் அதனால தான் குளிக்கணும், ராத்திரி செத்து விட்ட முடியும். இந்த மாதிரி நான் ஒரு ஊரில் உபன்யாசம் பண்ணுவோம், ஒருத்தன் கேட்டேன், சில பேர் 2 நாள் குளிக்காமலே இருக்கேன், அதுக்கு என்ன விளக்கம்னா, யாரோ ஒருத்தன் வரணும்னு போட்டு வச்சிருக்கான் பாரு, இவனை அதுவும் ஒண்ணுன்னா. நான் சொல்ல வள்ளுவர் சொல்றாரு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதுதான் சொல்றார் பட்டினத்தார், பகவான் நாமாவை சொல், பகவான் நாமாவை எப்பவும் சொல், அதுதான் உன்னை ரட்சிக்கும். ஆமா, நாப்புழக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலமொன்று மரியாத நாரியரை கூடி, பூப்புழக்க பொய்யுரைத்து புத்தீசல் போல புலபுலன்னு கலகலன்னு புதல்வரை பெறுவீர், காப்பதற்கும் வழியறியீர், கைவிடவும் மாட்டீர், ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர், கிடந்துடல அகப்பட்டீர் என்று பட்டினத்தார். பகவான் நாமாவ சொல்லுங்க, சிவன் நாமாவ சொல்லு, அதுதான் ரட்சிக்கும். பாலு பிளேட் எடுக்கலாம், தயமாஸ் ஐயா, சிவன் நாமாவ சொல்லுன்னு நிறைய போடும். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம், சிவாய பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம். ரொம்ப பேர் சொல்லல போ, நன்மை சொல்லுங்க. சிவ 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 சிவாய நமவோம், ஹர 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 ஹராய நமவோம், சிவாய நமவோம், ஹராய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம், சிவாய நமவோம், ஹராய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம். நம பார்வதி பதயே, நாமாவ சொல்லணும். ஆமா, பயமுறுத்தல, என்ன கவனிங்கோ, நம்ம வாழ்க்கை அப்படி. யமன் வர்றதுக்குள்ள சொல்லுனா தினம் சொல்லிட்டே இருந்தா தானே அப்ப சொல்ல முடியும். எனக்கு இப்ப 11:30 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணியாச்சு, புஷ்கரத்துல வா பிக்ஸ் பண்ண உடனே. இன்னைக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு போலன்னா இடம் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? இதுக்கே நம்ம 3 மாசம் 4 மாசம் முன்னால புக் பண்றோமே. இல்லை இன்னைக்கு புக் பண்ணலன்னா நேற்றுக்கு உட்காந்து 10 மணிக்கு தட்கல்ல போடுறோமே. நாளைக்கு போகணுங்கிறதுக்கு 24 hours முன்னாலேயாவது நம்ம புக் பண்ணுறோமா இல்லையா? அது மாதிரி பகவன் நாமாவை எப்பவும் சொல்லிட்டே இருக்கோ. நீங்க என்ன கவனிங்க, உங்களை வியாபாரம் பண்ணாதே சொல்லலை, விவசாயம் பண்ணாதே சொல்லலை, உத்தியோகத்துக்கு போகாதே சொல்லலை, ட்ரெஸ் பண்ணிக்காதே சொல்லலை. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்,
நல்லா குளிச்சுட்டு விபூதி இட்டுக்கணும், இல்லை கோபு இட்டுக்கணும், சென்ட் போட்டுக்கணும், எல்லாம் பண்ணணும். ஏன் தெரியுமோ, ரொம்ப பேர் நினைக்கிறான் சென்ட் போட்டுனா ஆடம்பரம் கிடையாது. நம்ம உடம்பு துர்நாற்றம் வீசுகிற உடம்பு, பகவான் வந்து இங்கே உட்காரணும், அதுக்கு தான் வாசனாதி திரவியம்லாம் பூசிக்கிறோம். தெரிஞ்சுக்கோங்க, சந்தனம்லாம் எதுக்கு பூசிக்கிறோம்னு. சிவன் வந்து அப்போ தான் உட்காருவார். துர்நாற்றம் வீசினா எப்படி வருவா? துர்நாற்றம் வீசுன்னு வச்சுக்கோங்க, ஆதிகாரியே பக்கத்தில் வந்து பேச மாட்டேன், முதல்ல போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களோ. நீட்னஸ் சார், நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க, தத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. திருமூலர் சொல்றார் திருமந்திரத்துல, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் செல்ல தெ பாலு. பாலுக்கு மார்கழி மாதம் 30 நாள் நடத்தணும்னு ஆசை இந்த ஊர்ல. நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா நடத்துவாங்க, வரலாம் முடியும் 30 நாள். ஆமா, அதுக்கு இங்கதான் வரணும். எங்கேயோ ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சு நடத்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கா பாலு. அநேகமா இங்கேயே இருந்தாலும் இருக்கும், இன்னும் ஒத்துரு சத்தம் போடாம இருக்கள். ஆளுக்கு 5000 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும், அப்பதான் நடத்த முடியும். எதுக்காக இதை உங்களுக்கு சொல்றேன், எப்பவுமே பகவத் குணத்தை பேசிட்டு இருக்கணும். தை மாசம் ஜனவரி 18 நான் பத்திரிகை அடிச்சிருக்கேன், அப்புறம் தரேன், இப்பவே கொடுத்தா மறந்துடுவேன். ஜனவரி 18 ஜூலை 20 வரைக்கும் பலசர வாக்கத்தில் 6 ராமாயணம் சொல்ல போகிறேன். ஆமாம் ஆமாம், தொடர்ந்து என் ஃபோன் நம்பர்லாம் அதில் போட்டிருக்கேன், ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நன்னா நான் அப்புறம் இந்த பத்திரிக்கை தரேன், பேப்பரில் போடுவோம், பணம் கட்டியே போடுவோம் இண்டு பேப்பரில், அதனால் வாங்கும் எல்லோரும். பட்டினத்தார் சொல்றார், நீங்க இப்ப சொல்றவர் யாருன்னா 400 கோடி சம்பாதிச்சவர். ஏப்ப சாப்பிய பிச்சைக்காரன் எழுதி வைக்கல, நிறைய சம்பாதிச்சு தூக்கி எரிஞ்சவர் சொல்றார் வேண்டான்னு. நீங்க அதான் தெரிஞ்சுக்கணும், பணம் சம்பாதிக்காதே அவர் சொல்லல, வீடு கட்டிக்காதே சொல்லல, எல்லாம் பண்ணிக்கோ, எல்லாமே பகவான் கொடுத்தது, சிவபெருமான் கொடுத்தது, நம்மளது இல்லை. குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டி வழங்கும், எல்லாம் பகவான் கொடுத்ததுரா கண்ணு, நம்ம சௌக்கியமா இருக்கோம். நீ படித்தது பகவான்னா, வேலை பார்த்தது பகவான் கிருபை, நம்ம கல்யாணம் பண்ணது பகவான் கிருபை அப்படி சொல்லுங்க. அப்போ தான் நமக்கு ஒய்ஃபோ குழந்தையோ நமக்கு ஏத்தாப்புல இருப்பா. நீங்கள் அதை மூலம் புரிஞ்சுக்கோங்க, எப்படி இருப்பா ஒவ்வொருத்தரும் நாம நினைக்கிறாப்புல. அதனால தான் தெரிஞ்சுக்கணும், பகவானுக்கு தொண்டு பண்ணுங்கோ, அப்படி இல்லைன்னா பக்தாளுக்கு பண்ணணும். 2 சொல்லியிருக்கான் நம்ம மதத்தில், எல்லா மதத்துலேயும் அதான் சொல்கிறா, சைவம் வைஷ்ணவம் எல்லாத்துலேயுமே பகவான், பகவான் இல்லைன்னா பக்தன், பகவன் நாமா பகவான், பகவானோட திருவடி. இந்த மூணையும் எதுக்கு பிடிக்கிறோம்னா, பகவான் நாமாவையே சொல்லி அவன் திருவடியை பிடிச்சின்னு அடியாரோட திருவடி. அம்மையார் சொன்னார், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அம்மாழ்வார் சொன்னார், தொண்டர்க்கு தொண்டன் தொண்டன் சடகோபன், தொண்டனுக்கு தொண்டனாரு. இன்னைக்குமே கடைநிலை ஊழியன்கிறான் கவர்மெண்ட்ல, கிளாஸ் 4 அவன் தான் சௌக்கியமா இருப்பான், பேங்க்ல பியூன் சௌக்கியமா இருப்பான் திரும்ப மேனேஜரை விட. ஏன்னா மேனேஜருக்கு பேங்க்லயே போனஸ் தரமாட்டான், ஒரு லெவலுக்கு போயாச்சுன்னா. பியூனுக்கு பேங்க்லேயும் போனஸ் உண்டு, மேனேஜர்டையும் உண்டு, வர கஸ்டமர்டையும் உண்டு. நீங்கள் பேங்க்ல வேலை பார்க்குறவன பியூனா இருக்கிறவனை பாரு, ஆதம் பாக்கத்தில் ஒரு வீடு, அம்பத்தூரில் ஒரு வீடு, தாம்பரத்தில் ஒரு வீடு, கிராமத்தில் ஒரு வீடு வச்சுருப்பான். மேனேஜரை கேள் வீடே இல்லைம்பான், ஏன்னா அவன் குவார்ட்டர்ஸை நம்பியே பொழுது ஓட்டியிருப்பான். ஆமாம், அவன் அப்படி கிடையாது, நாளைக்கு என்ன பண்ணுற புரிஞ்சுட்டியா நீ. அதுதான் பகவானுக்கு தொண்டனாக இருக்கிறத விட தொண்டனுக்கு தொண்டனாக இருக்கணும். ஆமாம், நம்ம ஆத்துல ஏன் பொம்மை நாட்டில சௌக்கியமா இருக்கா, ஆத்துக்காருக்கு தொண்டு பண்றான். ஆமா, அவ தான் கேட்டுக்கிறா, ஆத்துக்காருக்கு தொண்டு பண்றா, மாமியாருக்கு தொண்டு பண்றான், அவ பகவானே கும்பிடுறது இல்லை. இன்னும் நீங்க பகவானே என்ன, எங்களுக்கு எங்க ஆத்துக்காரர் தான், அதுதான் அவ சௌக்கியமா இருக்கு. அதுதான் ஆத்துக்காரரை ஏன் தெய்வமா மதிக்கிறா தெரியுமோ, தெரியுமா உங்களுக்கு? இப்ப தெய்வத்துக்கு வச்சு நைவேத்தியம் பண்ற முடியும், என்ன வச்சாலும் சாப்பிடும். அதனால்தான் அவன் சொல்ற, ஆம்படை எனக்கு என்ன போட்டாலும் சாப்பிடணும், தெய்வமா மதிக்கிறாளோ இல்லையோ. பொம்மை நாட்டிட்ட கத்துக்கணும் அதுதான். ஆமா, எதை போட தெய்வம் எதுவும் எதிர்த்து பேசாது, உப்பு இல்லை உரப்பு இல்லை சொல்லுமோ.
அதான் அவன் பொம்மநாட்டி என்ன சொல்றான், நம்மள நீங்க தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு இல்லை சத்தம் போடாம உட்காருன்னு அர்த்தம். புரிஞ்சுதான் உங்களுக்கு? நான் இன்னைக்கு நான் ஆத்துக்காரையும் கூட்டின்னு வந்திருக்கேன். அதான் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும், பகவானுக்கு தொண்டு பண்ணுங்கோ, பகவான் நாமாவை சொல்லுங்கோ. பகவானை விட உஸ்தி அவன் நாமா, அவனை விட உஸ்தி நாமாவை விட உஸ்தி திருவடி. அப்ப நாமாவை சொல்லி திருவடியை பிடிக்கணும், நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நாமாவை சொல்லி திருவடியை பிடிக்கணும். சாதாரண மனுஷன் சொல்றான், நீங்க வந்தேன்னா எனக்கு அந்த காலேஜில் இடம் கிடைக்கும், நீங்க வந்தேன்னா இந்த பேங்கில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், நான் வர வேண்டாம் சார், என் பேரு சொல்லு. அழியிற மனுஷன்னா என் பேரை சொல்லுங்கிறான். அழிவில்லாத பகவான் பேரை சொல்ல வேண்டாமா? நான் நம்ம என் பேரை சொல்ல அவனுக்கு எல்லாம் கொடுப்பாங்கிறான். அதுக்குதான் பகவான் நான் எத்தனை நாமா இருக்கு பகவான். நீ சிவபக்தனா சிவன் கோவிலுக்கு போ, பெருமாள் பக்தனா பெருமாள் கோவிலுக்கு போ, முருக பக்தனா நம்ம மதத்துல தான் சௌக்கியம், நீ எங்க வேணாலும் போனா எல்லா கோவிலுக்கும் போலாம். ஆமா, அதுவும் மெட்ராஸ் உசந்த க்ஷேத்திரம். மெட்ராஸ் மாதிரி லிவிங் பிளேஸ் உலகத்திலேயே கிடையாது, அதுவும் ரிட்டையர்டெல்லாம் சௌக்கியமா இருக்கிற ஊர். ஆமா, அதுவும் நங்கநல்லூர் அங்கங்க ஊர்ல போய் பாரு. காலையில 6 மணிக்கு கிளம்பினா ஒரு 5 கோயில் வரிசையா புளியோதரை பொங்கல் சாப்பிட்டு 1 மணிக்கு ஆத்துக்கு வந்துடலாம். பிள்ளை நாட்டு பொண்ணையே நம்ப வேண்டாம். இப்ப எல்லா கோயிலையும் பிரச்சாரம் போடுறான் நன்ன. ஆமா, எல்லாரும் வேற பரிகாரம் பண்ணி அவன் வேற கொண்டு வந்துடுறான். எப்படி கொடுத்தா என்ன, பயத்துல அமுக்கு சினையில வந்து படுத்துக்கலாம். பட்டினத்தார் சொல்றார், ஓடுண்டு கந்தை உண்டு, உண்டுரங்க புறம் திண்ணை உண்டு, ஓதுவதற்கு 5 எழுத்து உண்டு. நமக்கு என்ன வேணும், ஒரு ஓடு போறோம், சாப்பிட்டு தூங்க போறோம், வஸ்திரம் உடம்ப மறைக்க வஸ்திரம், பகவான் நாம சொல்லுவோம், ஏதோ பசிக்கிறது குட்சிக்கு அதுவே பாருங்க. இன்னொன்னு பட்டினத்தாரத்தை கட்டி வச்சு அடிச்சு விட்டான். உடனே அவர் சொன்னார், இனிமே நான் தேடின்னு வரமாட்டேன், என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்றேன். இருக்கும் இடம் தேடி என் பசிக்க அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், அரணே பெருக்கழைத்தாலும் போகேன், என் தேகம் முளைத்தாலும் போகேன். இதை தான் பட்டினத்தார்ட்ட கத்துக்கணும். நம்ம ரிட்டையர் ஆயிட்டோமா, ஏதோ ஒரு வேலையை பண்ணு, காய் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, பேரனை கொஞ்சம் பேரன் ஸ்கூலுக்கு போறானா கொண்டு விட்டு கூட்டின்னு வா, இதெல்லாம் பண்ணு, நாட்டு பொண்ணு டான் டான் காப்பி டிஃபன் கொடுப்பான். ஆமா, ஏதோ ஒரு வேலையை பாரு, சத்தமே போடாது. நாட்டு பொண்ணு கொண்டு வந்து கொடுத்தா குடி, வருவா 6 மணி கழிச்சு, உங்களுக்கு காப்பி கொடுக்க மறந்துட்டேன்ப்பா. ஒன்றும் இல்லைம்மா, போனாலும் கொடு அப்படின்னா அவ தெருப்புற சொல்லுவா, எங்க மாமனார் மாதிரி தங்கம் உலகத்திலேயே இல்லை. அப்படிம்பா அங்கேருந்து பார்த்தா அது எதுவும் இப்போ கொடுத்து, உப்பு இருக்கா உரப்பு இல்லையா, போட்டதை சாப்பிடு. அப்போ நம்மளை என்ன சொல்லுவா, என்ன போட்டாலும் சாப்பிடுவாருங்கம்மா. அவளுக்கே அப்புறம் பயம் வந்துடும், இனிமேல் நல்லா பண்ணி போடணும்னு புரியுது. நீ கேட்டாதான் சண்டைக்கு வருவா. இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னா நீங்கள் இப்போ நான் 40 வருஷத்துக்கு மேலே உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். தெரு ஊர் ஊராக பாருங்க, நாளைக்கு மாயவரம் போகிறேன். நான் பாத்துக்கு போறப்போ அந்த பையன் 6ஆம் கிளாஸ் படிச்சிருந்தான். இப்ப அவனே பள்ளிக்கூட வாத்தியார் வந்து கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 குழந்தை பிறந்து +2 வந்தாச்சு. இப்பவும் போறேன் பாத்துக்கு பொட்டி எடுத்துட்டு, ஏய் கிட்டு அப்படிமா, அவன் ஆம்பளை வாங்கோன்னு மோரிஞ்சாம் போடுவியோ நாட்டு பொண்ணேன்னு அப்படி போவேன். இங்கு என்னென்ன உங்களுக்கு இல்லாத, இன்னைக்கும் அவத்துல பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு, புள்ள நாட்டு பொண்ணு வந்தாச்சு. இன்னைக்கும் 1 மணிக்கு ராத்திரி 1 மணிக்கும் பொட்டி எடுத்துன்னு போலாம். எந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு உபன்யாசகர் உண்டுனா தமிழ்நாட்டு அடியன் தான், பெருமையா சொல்லிக்குவேன். ஏன்னா என்ன போட்டாலும் சாப்பிடுவேன். ஆமா, எனக்கு இதை பண்ணி போடு அதை பண்ணி போடுன்னு சொல்ல மாட்டேன், யாரையும் கேட்க மாட்டேன், பொண்டாட்டியும் கேட்க மாட்டேன். எதுவும் இருக்கிறது கட்டி கொடுத்து பாருங்க, நீ கட்டின்னு வந்துட்டேன் 11:30 ட்ரெயின். ஆமா, கையில என்ன கட்டி கொடுத்தாலும் ஆமா, அது எதா இருந்தாலும் உள்ள அமுக்கிக்கணும். அவ்வளவுதான். ஏதான் சொன்ன அந்த காலத்துல சொன்னா, உப்பு இல்லா பண்ட குப்பையில் என்ன, இப்பெல்லாம் அப்படி கிடையாது, உப்பு இல்லா பண்டமும் தொப்பையில் தெரிஞ்சதா உனக்கு. அதெல்லாம் அப்போ பழைய வச்சனத்துல மாத்தணும். ஆமா, உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போடா போடாது, தெரிஞ்சுக்கோ. பட்டினத்தார் சொல்றார், பகவானை விட பக்தன் ஒஸ்தி. அதையும் பட்டினத்தார் சொல்றார், அவருக்கு ஒரு தொண்டன் இருந்தான், பத்ரகிரியார்னு பேர், அவருக்கு ஒரு தொண்டன்.
அவர் எப்படி தொண்டனானார்? இவர் போய் பட்டினத்தார் ஒரு பிள்ளையார் கோயில் வாசல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. திருடெல்லாம் திருடிட்டு பொருளை கொண்டு போட்டான், ஒரு முத்து மாலையை தூக்கி போட்டான், அது இவர் கழுத்துல வந்து விழுந்துருத்து. இவன் தான் திருடன் நினைச்சு கழுமரத்துல ஏத்துட்டான் ராஜா. கழுமரம் பத்திண்டு எரிஞ்சது இவர் பாடின உடனே. அந்த ராஜா இவருக்கு சிஷியனா போனா, அவன் தான் பத்திரகிரியார். திருவிடமரத்து ஒரு கோபுரத்துல கீழே கோபுர வாசல அவர் உட்காண்டார், இவர் மேல கோபுர வாசல். இவர் சிஷியன் என்ன பண்ணா, அங்க ஒரு நாய் பக்கத்துல இருந்தது, நாய்க்கு சாப்பாடு போட்டு வளர்த்தார், ஓடு இருந்தது ஓடு வச்சிருந்தார். சிவனே வந்தார், தொண்டனா ஏதாவது இருந்தா போடுங்க, எங்கிட்ட ஒண்ணும் இல்லை, இந்த மேல கோபுர வாசல ஒரு குடும்பி இருக்கா, அவன்கிட்ட போய் கேளுங்க. என்ன குடும்பினாரா? ஆமான்னா உடனே குரு காலில் வந்து விழுந்தான். எதுக்கு குடும்பின்னு? எதுக்குடா துறவியா வந்துவிட்டே எதுக்கு ஓடுன்னு நாயும்னா. உடனே ஓட்டை தூக்கி அடிச்சார் நாய் மேல, நாய் செத்து போச்சு. அதுக்கப்புறம் காசி ராஜாட்ட போய் பொண்ணா பிறந்து அதுக்கு 10 வயசு ஆன உடனே இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஞானத்துல வந்துருச்சு. அதைத்தான் நாயெல்லாம் வளர்க்கப்படாது, அடுத்த ஜென்மம் ஆத்துக்கறியா வந்துடும். இப்ப நமக்கு இந்த ஜென்மாவை குலைக்கிறதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், போன ஜென்மாவை வளர்த்துருக்கோன்னு. அதுக்கப்புறமா அவர் ஒரு பெரிய ஜோதி தோன்றிச்சு, அதுல அப்படியே இறங்கிட்டார். அந்த பொண்ணை கைய பிடிச்சுன்னு முதல்ல மோட்சம் போனது பத்திரகிரியார். தெரிஞ்சுக்கோங்க, பகவானுக்கு தொண்டு செய்யறவன் கூட கஷ்டப்படுவான். பகவானுக்கு தொண்டு செய்யறவனுக்கு தொண்டு செஞ்சோம்னா நம்ம தான் முதல்ல மோட்சம் போகும். அது தெரிஞ்சுக்கோங்க. பகவானை விட பக்தன் ஒஸ்தி. அதான் பகவான நம்ம எதுக்கு கோவிலுக்கு போய் தொண்டு பண்றோம், அடியார்களுக்கு அன்னதானம் தரோம், அன்னதான். அதுல இன்னொன்னு கேளுங்க, ராஜா கல்யாணம், சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம் பண்ணா பாவதாளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இலையில அங்க பிரதட்சிணம் பண்றோம். ஏன் பண்றோம்? பகவன் நாமா சொன்னவா. பகவான் எங்க உட்காந்து சாப்பிட்டான்னு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் சொல்றாரு பட்டினத்தார். அவர் எல்லா ஸ்தலங்களும் போய் பாடுறார். மாதா உடல் சலிச்சாள் பல்வினையன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டான் நாதா திரு இருப்பையூர் வாழ் சிவனே இன்னமோர் அன்னை கருப்பை ஊறாமல் கா. இன்னொரு கர்ப்பவாசம் வேண்டான். ஆமா, அதான் அவர் சொல்றார். அவர் சிவனை விட தொண்டன் ஒஸ்தினர். மதுரை ராஜாவத்தை ஆட்சி பண்ணா, அவன் பேரு வரகுண பாண்டியன்னு பேரு. அந்த ராஜா சிவபக்தர், சிவனடியாரை பார்த்தாலே சேவிப்பான். அதுல அதை விட பியூட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ராஜா தேர்ல பக்கத்து ஊர் போயிட்டு வரான், மழை கொட்டுறது, வயல்ல தவளையெல்லாம் கத்துறது, தொர தொர தொரன்னு கத்துறது, அது அவன் காதுல காதுல ஹரஹரன்னு விழுந்தது. உடனே தேரை விட்டு குதிச்சு தன் கையில இருக்கிற தங்க காசை எடுத்து இந்த தவளையெல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சு இவெல்லாம் சிவனடியார் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவானோ தங்க காசை போட்டானான். நமக்கு அவன் செயல் பைத்திய மாதிரி தெரியும். அவன் தங்க காசு போட்டான், யாரோ அந்த பக்கம் விவசாயி வருவான், நிச்சயம் எடுத்துப்பான். புரியுறதோ? எவனோ ஒரு தொண்டனுக்கு போக போறது. அப்பேற்பட்ட சிவபக்தன், சிவனை விட சிவன் அடியாற்ற பக்தியா இருக்கிறவன். ஒரு நாளைக்கு அந்த ராஜா பாண்டிய ராஜா சிம்மாசனத்துல உட்காண்டிருக்கான். உட்காண்டிருக்கிற போது காவலாளி ஒரு சிவனடியார கைது பண்ணி கூட்டின்னு வந்துட்டான். கழுத்துல அவர் ருத்ராட்சம் போட்டிருக்கார், விபூதி இட்டிருக்கார், காவிய கட்டியிருக்கார். உணர்ந்து நிறுத்தி விட்டான். இவர் சிம்மாசனத்திலேருந்து இறங்கி ஓடி வர்றார். அவர் சிவனடியாரை பார்த்து கும்பிடுறதுக்கு காவலாளி சொல்றான், இவர் திருடன், நீ முதல்ல கை கட்டலாம் அமுத்து விடு. கும்பிட்டார், விழுந்து கும்பிட்டார். நீங்க சிவனடியார் தானே? ஆமா. திருநீரா? ஆமா. என்ன சுவாமி எல்லாத்துக்கும் ஆமாங்கிற, எங்க திருநீர்? சிவன் கோவில்ல சிவசிவா திருள்ளாமா. ஏ திருநீர், உங்களுக்கு வறுமையா? எங்கிட்ட சொல்லப்படாதா நான் சாப்பாடு போட மாட்டேனா? ஏ திருநீர், இல்லை ஒரு நேரத்துக்கு ஒரு புராண பிரசங்கத்துக்கு போனேன், பிரசங்கி திருடுனாரா? இல்லை, அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணார். நம்ம எங்க திருடுறோமோ அடுத்த ஜென்மா அழைப்போம் அவளுக்கு தொண்டு பண்ணினர். ஓ, அதுக்காக என்ன பண்ணீர்? அதுக்கான் சிவன் கோவில திருநின்னர். எதுக்கு? கோவிலுக்கு தொண்டு பண்ணினர். ஓ, எது திருநீர்? அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம எண்ணெய் எல்லாம் மார்க்கெட்டில் பாட்டிலில் வாங்கி கொண்டு வந்து ஊற்றுறோம், அப்போ செக்கு வச்சு ஆட்டலாம். ஆமாம், அப்போல்லாம் கோயிலில் வந்து மந்திரி வந்து
செக்கு ஆட்டி எண்ணெயை விடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தான். இப்போ மந்திரிலாம் செக்கு தான் வாங்குறான். அவ செக்கு ஆற்றி இந்த எள்ளு விதை போட்டு செக்கு ஆட்டுவா, அதில் எண்ணெய் வரும், அதை விளக்குக்கு விடுவான். உடனே அவர் கேட்டார், எதை சாப்பிட்டீர்? அந்த எள்ளு விதைய, எள்ளு போட்டுற ஆட்டுறதுக்கு அதை சாப்பிட்ருக்கார். ஏன் சாப்பிட்டீர்னு கேட்டா ராஜா, இந்த மனுஷனா பிறந்து பிரயோஜனம் இல்லை, மாடா பிறந்தாலாவது செக்கு ஆட்டலாம், அதுக்காக அந்த விதையை சாப்பிட்டேன். இதை கேட்டிருந்தார் ராஜா. இந்த அடியார் எள்ளு விதை சாப்பிட்ருக்காரோ இல்லையோ, அது வெளியில் கொஞ்சம் தொங்கின்னு இருக்கு. அவர் மேலே விழுந்தார், அந்த வெளியில் இருக்கிற எள்ளு விதையை பிடுங்கி இவர் சாப்பிட்டார். உடனே அந்த சிவனடியார் கேட்டார், நீங்கள் ஏன் சாப்பிட்டேன்னர்? அந்த ராஜா சொன்னா, செக்கு ஆட்ட ஒரு மாடு போராது, நான் ஒரு மாடா வரேன். நான் இந்த செடுமித எள்ள தின்ன கண்டவர் பார்த்தீங்களா. நமக்கு தெரிஞ்சுக்கணும், பகவானை விட பக்தன் ஓஸ்தி. அதான் நம்ம பகவானுக்கு எந்த அளவுக்கு தொண்டு பண்றோமோ நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க கவனிச்சுக்கணும், ஒரு 10 ரூபா நோட்டை மாத்து, 10 1 ரூபா மாத்து, இல்லை 20 ரூபாய்க்கு போடணும்னா 2 ரூபாயா மாத்து, ஒரு 10 பிச்சைக்காரனுக்கு போடு. அவன் கோவில் வாசல்ல இருக்கான், அவன் தொண்டன், வெறுக்கப்படாது. நாம சார் அவருக்கு கை கால் நின்னா இருக்க, அதெல்லாம் நம்ம பேசப்படாது. அவன் எல்லாம் இருந்து திறந்து உட்காந்துருப்பான், நமக்கு தெரியுமா? யாரையுமே ஒன்று சொல்லாங்க, உங்களுக்கு போட முடியல அவளை திட்டப்படாது. உங்க எல்லாருக்கும் சொல்ல, உனக்கு போட முடியலையா, நீ பாட்டுக்கு போ, அவன் ஏன் பிச்சை எடுக்கிறான்னு கேட்கப்படாது. ஒருத்தர் வந்து சொல்றார், கோவிலுக்கு போக முடியல, எங்க பார்த்தாலும் பிச்சைக்காரனா இருக்க, நீ எதுக்கு போற? பிச்சை எடுக்க தானே, சிமெண்ட் பிச்சை கேட்க போற, அவன் உங்ககிட்ட கேட்கறான். முடிஞ்சா போடும், இல்ல வாய மூடிட்டு போ. ஒருத்தர் மனம் நொந்து பேசப்படாது. ஆமாம், எப்படி நொந்து பேசுவோம்? ஒருத்தர் பகவான் நாம ஒருத்தர் சொல்றார், நம்ம தொண்டு பண்ணணும். பகவானை விட பக்தன் உஸ்தி. பட்டினத்தாரா தான் சொல்றார், புரந்தரதாசரா தான் சொல்றார், நம்மாழ்வார் சொல்றார், தொண்டர்க்கு தொண்டன் 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 சடகோபன், பகவானை விட தொண்டன் உஸ்தி. அது தெரிஞ்சுக்கோங்க, பகவான் நாமா சொல்றவன் உஸ்தி. நான் இப்ப எங்க அம்மாவுக்கு 90 வயசு, இப்போ அவளுக்கு ஏதோ அவ புடவைய அவ துவச்சுக்கிறான், இந்த மட்டுக்கும் செம்பா இருக்கா. நான் பிரம்மச்சாரியா இருக்கிற போது நான் ஒரு ஊருக்கு உபன்யாசிக்கு போயிட்டு வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் வேலைக்காரி துவைச்சு போடுவா, இல்லை நானே துவப்பேன். ஒரு நாளைக்கு எங்கோ உபன்யாசிக்கு போயிட்டு வந்து அப்புறம் துவப்போம்னு சாப்பிட்டு தூங்கினேன். மத்தியானம் பார்த்தா என் வேஷ்டி ஜிப்பாலாம் துவச்சிருந்தது. நான் கேட்டேன், வேலைக்காரி வந்துட்டாளா, துவச்சிருக்கே அப்படின்னு. வரல, இப்போ நான் ஆறு துவைச்சேன், நான் தான் துவைச்சேன் அப்படின்னா, எங்கள் அம்மா, நீ அம்மா துவைச்ச, நான் தான் உனக்கு புடவையை துவைச்சு போடணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னா. நீ தானே உபன்யாசத்தில் சொல்கிற பகவான் நாமா சொல்கிற வாழ்க்கை தொண்டு பண்ணணும்னு, உனக்கு தொண்டு பண்ணப்படாதா? நான் எங்கள் தாயார் தெரிஞ்சுக்கோங்க, கண்ணில் ஜலம் விட்டேன். பகவானை விட பக்தன் ஒஸ்தி, பகவானை விட பகவான் நாமா சொல்கிறவன் ஒஸ்தி. பட்டினத்தார் அதுக்கப்புறம் இங்கே மெட்ராஸில் தான் வாழ்ந்தார், திருவொற்றியூர். அங்கே இருக்க வடிவுடைய அம்பாள், அம்பாள் இருக்காளே, அதுக்கு எதிர்த்தாப்பில் போனேன்னா அங்கே இன்னும் பட்டினத்தார் கோயில் இருக்கு. நீங்கள் இன்னும் உங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், இந்த இப்போ கூட்டத்தில் உட்காந்துருக்கிற அவ்வளவு பேர் நம்ம எல்லோரும் மைக்ரேட் ஆகி வந்தவா தான். திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், யாருக்கும் மெட்ராஸ் வந்து சொந்த ஊரே கிடையாது. இனிமே நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு வேணால் சொந்த ஊர்னு சொல்லிக்கலாம், இங்கே பிறந்திருந்தா. ஆனால் ரொம்ப பேர் இங்கே வந்துவிட்டு மெட்ராஸை திட்டுறான், இது என்ன ஊருன்னு திட்டப்படாது. நீங்கள் யாராவது கூட்டத்தில் திட்டுறவா இருந்தால் இப்போ ஊருக்கு போயிடும், இங்கேருந்து பிராணனை வாங்கப்படாது. ஆமாம், வள்ளலார் சொல்லியிருக்கார், தர்மமிகு சென்னைன்னு. ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஊர் வந்து ஏர்னிங் பிளேஸ், லிவிங் பிளேஸ், சௌக்கியமாக இருக்கிற ஊர். நீங்கள் என்னோடய மெட்ராஸ்னா திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், திருநீர்மலை, இந்த இதெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம்.
வடபழனியில முருகன் கோயில் இருக்குன்னா அதுக்கு ஏரியாவுக்கு பேரு சால கிராமம்னு பேரு. அங்க ஒரு ரிஷி தபஸ் பண்ணி பழனி முருகனை கொண்டுந்தார். எங்க நாங்க இருக்கிற விருகம் பாக்கம், அதுக்கு பேரு விருட்சம் பாக்கம், அந்த பெருமாளை வச்சு கோயம்பேடுங்கிறளே இங்க ஏதோ பஸ் ஸ்டாப்னு நினைச்சிருந்து கேள, காய்கறி மார்க்கெட்னு கோ அயம்பேடகா, பசுமாடு பெருமாளையும் சிவனையும் பூஜிச்ச இடம் தெரிஞ்சுக்கோங்க. வில்லிவாக்கம்ங்கிறது வில்வாரண்யேஸ்வரர், மெட்ராஸ் பூர கஷேத்திரம். சரியில்லைன்னா தெரிஞ்சுக்கோ, விவரம் தெரியாம மெட்ராஸ் என்ன ஊருங்கிற. ஆமா, இந்த ஊர்ல இருக்கவத்த குடுத்து வைக்கணும். ஆமா, இது நான் திருச்சி தான் ஸ்ரீரங்கத்திலாம் பிறந்து வளர்ந்தேன் இல்லைங்கல்ல. உழைக்கிறதுக்கு உண்டான கஷேத்திரம், சௌக்கியமா இருக்கிற பூமி. மற்ற ஊர்லாம் கூட மழை பெய்யுறதோ இல்லையோ, இங்கே எப்படியும் ஐப்பசி கார்த்திகை ஃப்ளட் வந்துடும், நிச்சயம் மழை பெய்யும், சௌக்கியமா இருக்கும். ஆமா, நீங்க சௌக்கியமா இருந்துன்னு இருக்கோம். ஆமா, இனிமேலாவது நீங்க யாராவது திட்டினேன்னு அப்புறம் எனக்கு கெட்டக்கவும் வந்துடும். ஆமா ஆமா, நீங்க அப்புறம் இன்னொன்று வாழற பூமியை திட்டப்படாது. பட்டினத்தார் இங்கேதான் இருந்தார் கடைசி காலத்துல, திருவொற்றியூர்ல இருந்தார். குழந்தைகளோட குழந்தைகளா விளையாடினார். இன்னைக்குமே குழந்தைகளோட இருந்தாதான் கவலை இல்லாம இருக்கும். புரிஞ்சுக்கோ, சேய் போல் இருப்ப கண்டீர் உண்மை ஞானம் தெளிஞ்சா குழந்தையோட இருந்தோம். அதுக்குதான் நமக்கு பேரம் பிறக்கணும், பேத்தி பிறக்கணுங்கிறோம். எதுக்குன்னா அது பாட்டுக்கு கல்மிஷன் இல்லாம இருக்கும். ஓடும் ஆடும் விளையாடும், சாமானை போட்டு உடைக்கும், நம்ம சௌக்கியமா சந்தோஷமா இருக்கலாம். தெரியுமோ, குழந்தைகளோட இரு கவலையே இருக்க, வயசானவளோட இரு கவலை வரும், எத்தையா கலக்கி விட்டுருவான். ஆமா, அதுதான் எப்பவுமே இந்த பணங்காசை. இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தரேன், பணங்காசை பற்றியே பேசாதேங்க. சம்பாத்தியம் பண்ணணும், கொண்டு வரணும், சாப்பிடணும். நான் இதை சம்பாதிக்கிறேன், நான் அதை சேர்த்தேன், ஒத்துட்டையும் பேசாதேன். குடும்பத்திலையும் பேசக்கூடாது, பொண்டாட்டிகிட்ட கூட பேசாதேன். கொண்டு வா, பேங்கில் போடு, இதை எடு, உனக்கு என்ன வேணும்னு கேள், வாங்கி போடு, அதோட இரு. வெட்டி பேச்சு பேசக்கூடாது. வெட்டி பேச்சு பேசினா இட் வில் கிரியேட் ப்ராப்ளம். ஆமாம், பேசவே கூடாது, பேசாமல் இருக்கணும். கிரிக்கெட்டு பார்க்குறேன் இல்லையோ, பேட்டிங் பிடிக்கிறவன் குதிக்கிறான், ஃபீல்டிங் பண்ணுறவன் குதிக்கிறான், அம்பையர் குதிக்கிறாரோ, இப்படி தான் இருக்கு. அவன் எல்பிட்டு அப்படி கேட்பான், குதிப்பான். எனக்கு உன் மேல நம்பிக்கையில தேடம் பெயரை கேட்கணும் கேளு. அவன் உண்டுன்னா உண்டுங்க போறான், இல்லைன்னா இல்லைங்க போறான். பாத்தியா, நீ கிரிக்கெட்ல வேதாந்தா இருக்கு, தெரிஞ்சுக்கோ. இந்த மாயமான உலகம்தான் மைதானம். இந்த மூணு குச்சி வச்சிருக்கானோ இல்லையோ, அது மூணு ஸ்டெம்ப்பு, அதான் சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். புரிஞ்சுதா உனக்கு? அப்புறம் ஆறு பால் போடுறான், ஆறு பால் ஒரு ஓவருக்கு. அது என்ன? காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம், ஆறு குணம். புரியுதா? நூறு ரன்னு போட்டான்னா நூறு வயசு இருக்கான். சதமா நம்பவதி, ஒரு ரன்னு ரெண்டு ரன்ல அவுட்டுனா அத்தனை வயசுல செத்து போயிடுவான்னு அர்த்தம். 40 ரன்ல அவுட்டு, 30 ரன்ல அவுட்டு, க்ளீன் பவுல்டு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு குணத்தில் அவுட் ஆகலாம். புரியுதா உனக்கு? 10 இந்திரியம் வெளியில இருக்கு, நம்ம உடம்புல 10 இந்திரியம் இருக்கு. எங்க கேட்ச் கொடுக்குறானோ அந்த இந்திரியத்துக்கிட்ட அடிபட்டு போறான். அப்புறம் இன்னொன்று இருக்குது, இன்னொரு அவுட் இருக்குது, ரன் அவுட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ரன் அவுட்? ரன் அவுட்டு எது? இந்த சமுதாயத்தில் தற்கொலை பண்ணிக்கிறான் பாரு, அதெல்லாம் ரன் அவுட்டு கேஸு. அதுக்கப்புறம் இன்னொரு அவுட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இப்படி தூக்கி அடிப்பான், இங்கே டீப் மிட் விக்கெட்டில் ஒருத்தர் கேட்ச் பிடிச்சிடுவான், இவன் எங்கே நீங்கள் போயிட்டு அவன் அங்கே நீங்கள் வந்துடுவான், புதுசாக ஒருத்தர் வருவான் அங்கே சேர்ந்துப்பான், இவன் அடுத்த பந்து போட்டோடனே இப்படி தட்டுவான், போகலாமா வேண்டாமான்னு. அதுக்குள்ள இந்த புதுசாக வந்தவன் வந்துடுவான், இங்கேருந்து பந்தை போட்டு அவனை அவுட் ஆக்கிடுவான். இப்போ இவன் பூஜை வந்தவன் ஒரு பந்தும் பிடிக்கலை, அவுட் ஆகிட்டான். இது என்ன, வயத்துலேயே செத்து போயிருப்பார், ஸ்டில் பான் சைல்டு. அதுதான் அது, அது தெரிஞ்சுக்க. வாழ்க்கையே கிரிக்கெட்டு சொல்லிட்டே இருக்கலாம். ஆமாம், அது தெரிஞ்சுக்கோ. இந்த உலக அதுதான் பட்டினத்தாரங்க சிவன் கோவிலில் அந்த சிவக்ஷேத்திரத்தில் குழந்தைகளோட விளையாடுவார், குழியை தோன்றும்பர், அந்த பக்கத்து குழியாக வருவர். ஆமா, இப்படி தோண்டி தோண்டி வெளியே வந்தவர் ஒரு நாளைக்கு குழந்தைகள்லாம் குழியை தோண்டி கூடைய மூடிச்சு பாருங்க, அவர் வல்லையேன்னு இந்த கூடையை திறந்து பார்த்தா லிங்கம் ஆயிட்டார். அவர் உடம்பு தகனம் பண்ணல, அவர் உடம்ப புதைக்கல, இன்னமும் அந்த சிவலிங்கம் இருக்கு. நீங்க மெட்ராஸ் வந்தவா சேவிக்காதவா போய் சேவிங்கோ பட்டினத்தை. அதுல இன்னொன்று, காவிரி பூம்பட்டினத்துல 10 நாள் உற்சவம் நடக்கிறது,
மாதா தகனம்லேருந்து எல்லாம் உண்டு அங்கே. நான் நேற்றுக்கே மாதா தகனத்தை பற்றி சொன்னேன், அதனால் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் வாழ்க்கை அனித்தியம். நம்ம பட்டினத்தார் சொல்கிற தத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ பெரிய கோடான முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் பிடிசாம்பலாய் போவார்னா, கோடி பேர் வந்தாங்கிற ஊர்வலத்துக்கு வந்தா என்ன எழுப்பி உட்காந்த போறானா? தெரிஞ்சுக்கோ, எத்தனை பேர் வந்தா என்ன? இந்த உயிர் போயிடுத்து 10 ரூபாய்க்கு பிறகு. அதனாலதான் இருக்கிற போதே பகவன் நாமா சொல்லணும், இருக்கிற போதே அடியார்களுக்கு தியானம் பண்ணணும். நல்ல நல்ல பையன் பொண்ணை பெற்றுக்கோங்க, வளங்கோ, குழந்தைகளுக்கு பக்தியை போட்டுங்கோ. நமக்கு குலதெய்வம் இது. இன்னொன்று, குலதெய்வமே ரொம்ப பேருக்கு தெரியல. நம்ம குலதெய்வத்துக்கு போகணும்னு குடும்பத்தோடு போ. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்துக்கு போ. எங்கே ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம் நடக்கிறது போ. ஒன்று இந்தாப்பா, என்னால் முடிஞ்சது 100 ரூபா கொடு, கூடுமே. நம்மளால் என்ன முடியுமோ செய்வோம், கடனை வாங்கிலாம் செய்ய வேண்டாம். நம்மளால் என்ன முடியும் செய். ஆமாம், எங்கள் எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆமாம், எங்கள் அப்பா என்ன ராமாயணத்தை சொல்கிறவா, அவர் ராமாயணம் நடத்தினவர். அந்த காலத்தில் ஒரு உபன்யாசகர் இருந்தார், இங்கே இருக்கிற பாதி பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, ரொம்ப வயசான வாளுக்கு தான் தெரியும், 80 வயசான வாளுக்கு. தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு ஒரு உபன்யாசகர் இருந்தார், இந்த குருகுலம்னு இருக்க அபிராமபுரத்தில். மகான், அவருக்கு மீனாட்சி பக்தர். மேடையில் தனக்கு தர சம்பாவனை அங்கேயே கொடுத்துட்டு போயிடுவார். ஆமாம், ஒரு தடவை அவர் மதுரையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ட்ரெயினில் உட்காந்தார். மீனாட்சி 7 வயசு பொண்ணை இவ்வளோ பெரிய தம்பாத்தை எடுத்துட்டு பட்டு துணி போத்தி அவர் பக்கத்தில் வந்து உட்காண்டான். எங்கள் அண்ணா வரேன்னு இருக்கா, பார்த்துட்டு வரேன்னு போனால் வரல. ட்ரெயின் கிளம்பிடுத்து, இவர் அந்த தம்பாளத்தை பட்டு துணி எடுத்தார் பாருங்க. இவருக்கு மேடையில் வச்ச சம்பாவனை வேஷ்டி புடவை அப்படியே இருக்கு. மீனாட்சி வந்து கொடுத்தா, அவர் அங்கேயே கொடுத்துருவார். எங்கள் அப்பா சொல்லுவார், அவரை மாதிரி கொடுத்துரு, கையில் வச்சுக்காதேன்னு. நான் அதனால தான் நான் வருஷத்துக்கு 10 பேருக்கு திருமங்கல்யம், கூற புடவை, வேஷ்டி, என்ன கேட்குறாலும் கொடுத்துருவேன். இந்த இந்த வருஷம் 2 பேருக்கு தரேன், போன வருஷம் கொடுத்து என்ன எனக்கு மேடையில் வச்சு தருவா. ஆமாம், ஒரு ஃபோன் வரும், எனக்கு தான் கூற புடவை வேணும்னு கமிட்டி காரனை கூப்பிடுவேன். இவர் நீ புடவை வெட்டி எடுக்காத, பணத்தை கொடு, கூறப்புடவை வாங்கணும்னு. யாராவது உங்களை மாதிரி கதை கேட்க வருவா, பணத்தை கொடு, கூறப்புடவை வாங்கிக்கிறேன். நீங்கள் என் மனச்சனவில் வந்து பாருங்கோ. இங்கே நைரோபி போனேன், 2 லட்சம் சம்பாதிச்சேன். லண்டன் போனேன், 3.5 லட்சம் சம்பாதிச்சேன். பஜனை மரத்தை இடித்து கட்டினேன். ஆமாம், கையில் பணம் கிடையாது. ஆமாம், இப்போ ருக்மணி கல்யாணம் பண்ணுறேன், அக்டோபர் 28-29. எல்லோரும் மனச்சனூர் வாங்கோ, திருச்சி பக்கத்தில். கவலைப்படாமல் எங்காத்துல தங்கிக்கலாம். மேல் 2 மாடி கட்டியிருக்கேன். உடையாளூர் கல்யாணராமன் தான் பஜனை, சூப்பராக இருக்கு. ஆமாம், தேனின்னு இனிய குரல். அவன் ஆம்பளை எம்எஸ் அவளா பாடுவான். அவன் எங்கூருக்கு வரும்போது அவனை ஒத்துருக்கும் தெரியாது, 97. ஆமாம், இப்போ அவனுக்கு உலகமே. அவன் சொல்லுவான், உங்கள் ஊருக்கு வந்தே பெரிய ஆகிட்டேன். எனக்கு பணத்தை கொடுத்து சேமிப்பான், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு. எத்தனை பாவதால், 100 பாவதால கூப்பிட்டேன், எங்கையில பணமே வச்சுக்க மாட்டேன். அவன் கேட்பான், எப்படின்னா கையில் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் உதறிவிட்டு போகிறேன், எப்படி இருக்கள் அப்படின்மா. அப்படித்தாண்டா இருக்கணும், என்ன கொடுக்குற, ஏது கொடுக்குறா. ஆமாம், பாலு ஏதாவது கொடுப்பேன். பாலுகிட்ட பேசினேன்னா கடும், 2 நாளைக்கு 10 ரூபா கொடுன்னு. எல்லாம் பேச மாட்டேன். பாலு என்ன கொடுத்தாலும் பையில வச்சுன்னு போகும், நானே வச்சுக்க மாட்டேன். ட்ரெயினுக்கு போயின்னு இருக்கேன், அதிகாரி கூடவே வந்திருக்கா, பாலு கொடுக்கறதே எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு. ஒரே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் ட்ரெயினுக்கு. அதான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், கவலையே படாதே. ஆமா, நான் கவலைப்படுற ஜாதகமே கிடையாது. ஆமாம், ஒரு பொண்ணு தான் வச்சேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆமாம், மாப்பிள்ளையை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நானும் உனக்கு அம்மா அப்பா என்னையும் பார்த்துக்கோ. ஆமாம், அப்படின்னு சொல்லி தான் சம்மந்தமே பண்ணேன். நீ வச்சுக்கோ, எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட. நான் உசூர் இருக்கிற வரைக்கும் உபன்யாசம் பண்ணுவேன், அது ஒன்றும் இருக்கும் இல்லையோ. எங்கேயோ ஒரு இடத்துல கிருஷ்ணாராமா கோவில் தான் சொல்லிட்டு சம்பாத்தியம் பண்ணுவோம். பட்டினத்தார் சொல்கிறார், இருக்கிற வரைக்கும் நல்ல சம்பாத்தியம் பண்ணு, சாப்பிடு, எல்லாருக்கும் கொடுனார். எதையும் நம்ம எடுத்துன்னு போகிறது உசூர் போச்சு தூக்கின்னு போகிறான். பட்டினத்தார் பாடுறார், எதை எடுத்துன்னு வந்தான் போகிறான், எப்படி பிறக்கிறான், எப்படி வளர்கிறான், எப்படி வாடுறான். நீங்கள் யாராவது செத்து போனால் தூக்கின்னு போகிறோம், பாட்டின்னு போவோம், தெரியுமா உங்களுக்கு? கிராமத்தில் அதுக்கு பேர் உடல் கூற்று வண்ணம்னு பேர். ஆமாம், இந்த சோமக்கலையை அடிச்சுன்னு பாட்டின்னு போவான்.
ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தர்மன்பு பொருந்தி உணர்வு கலங்கிட ஒழுகிய விந்து ஊறு சுரோணித்த மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும வரம்பு கமிடமிடன்று பார்வை வைகாய் செவி கால்கைகள் என்ற ருபமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து ஓரறிவாகி வளர்ந்து ஒளி நகை ஊரல் இடைவட மாறும் உவந்து முகந்திட வந்து தவிழ்ந்து மடியில் இருந்து மழலை முடிந்து வாயிறு போயன நாமம் விளம்ப மடமாயிறு போவன நாமம் விளம்ப மகளிர்கள் சேனை தாவணையாடு மண்பட உந்தி உதைந்து தவழ்ந்து ஐந்து வயதாகி விளையாடியே வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்பதினாறு பிராயமும் வந்து மயிர் முடி கோதி அறுபத நீல வண்டி மிர்கண்டடை கொண்டை புனைந்து மணிபொனிலங்கு பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்க மதன சொரூபன் இவன நமோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுரிய எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் இவர் பிறகோடி மங்கள செங்கல சந்தி கொங்கை பருவமாகி உயிர் வளர் மாதும் மருவமாகி உயிர் வளர் மாதும் நான் இது வரைக்கும் என்ன பண்ணேன்னா நம்ம 5 வயசு வரைக்கும் எப்படி வளர்றோம் அப்புறம் 15 வயசு ஆனவுடனே நம்ம எப்படி மன்மதனா மாறி பெண்களை வசீகரம் பண்ணி வாழறோம்னு சொல்றார் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோம் மயிர் மூடி கோதி அறுபத நீல வண்டிமை தண்டோட கொண்டை புனைந்து மணிபொனிலங்கு பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்க பொம்மநாட்டியோட சௌக்கியமா இருக்கும் குழந்தைய பொத்துக்கிறோம்னு அப்புறம் வயசாயிடுறது வாத விரோத குரோதம் அடைந்து வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு மாமலை போல் யம தூதர்கள் வந்து வரிசை கேடா மாமலை போல் யம தூதர்கள் வந்து வளைகோடு வீசி உயிர்கோடு போக வந்திளமைந்தர் குனிந்து சுமந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலமும் என்று வரிசை கெடாமல் நெடுமன ஓடி வந்திள மைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நொந்து திறகிடை மூடி அழல்கோடு போட வெந்து முறிந்து நிணங்கள் விழுந்து ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேன இனி ஆளுமேனு பட்டினத்தார் பாருங்க கொண்டு வச்சு இது மூணாவதா பாடினது என்னன்னா நமக்கு வயசாயிடும் திண்ணையில உட்காந்து வியாதியில இருக்கும் அதுக்கப்புறம் செத்து போயிடுவோம் தூக்கின் போவான் அங்கே கொண்டு வச்சு தகனம் பண்ணிடுவான் சாம்பல் கூட இருக்காதுங்கிற ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் இந்த உடம்ப நம்புற என்ன ஒருத்த கேட்டா போனவன் தான் போயாச்சு எதுக்கு பாட்டு மணின்னா அது போறவனுக்கு இல்லடா கூட போறவனுக்கு இப்பவே பார்த்துக்கோன்னு ஒரு மடமாதும் ஒருவனுமாகி டிங் 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 டிங்னு அடிப்பான் எதுக்கு நான் உனக்குந்தான் 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 இப்பவே பார்த்துக்கோ ஒரு பிடிச்சபடி கூட இருக்காது ஆமா படியுங்கோ இந்த பாட்டெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு படியுங்கோ இந்த உலகத்து வாழ்க்கை அனித்தியமான வாழ்க்கை இதுலதான் இருக்கணும் இதுலதான் வாழ்ந்தானும் இருக்கிற வரைக்கும் நல்லவன்னு பேர் வாங்கணும் போனதுக்கு அப்புறமும் நம்மளை நல்லவன்னு கொண்டாடணும் இதுதான் வாழ்க்கையோட தத்துவம்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களை அண்ணா அவர்கள் ரொம்ப அற்புதமாக இப்படிலாம் பாட்டெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க மனசுக்குள் முணுமுணுத்து கொண்டிருப்பது என்னுடைய காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு இது மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கீரன் இல்லை ஒரு வாரியார் இல்லை இன்னொரு கீவாஜா இல்லை இந்த மூன்றும் சேர்ந்த கலவை இங்க மேடையில் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் நான் அந்த காலத்திலிருந்து கீரன் பேச்செல்லாம் போய் விரும்பி கேட்டவன் நிறைய உபன்யாசங்களை மதுரை மட்டுமன்றி பல்வேறு இடங்களில் தொழிற்சாக நடத்தி கொண்டே இருக்கிறவன் நான் ஒன்னே ஒன்று என்னென்னா சென்னையில் ஒவ்வொரு முறையும் 3 நாட்கள் உபன்யாசம் முடித்து போகிற பொழுதெல்லாம் எனக்கு என்னமோ இன்னமும் சென்னையை பற்றி புரிந்து கொள்ள முடியவில்லை அது ஒன்று ஒரு கவலை தான் இருக்கிறது யாரும் தப்பாக எடுத்துடாதீங்க ஏன்னா நான் மதுரையிலலாம் வந்து ஒரு உபன்யாசம் நடத்தினா ஒரு 300 பேர் வந்தால் அதை பற்றி கவலையே படமாட்டேன் அந்த அவர்கள் பார்த்து கொள்வார்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு நான் கிருஷ்ணகான சபாவில் கூட மேடையில் பேசும்போது சொன்னேன்
சென்னை மதுரையிலிருந்து நான் வந்து அசோக் பில்லரில் இறங்கி எதிர்த்தாப்பில் இருக்கிற சரவண பவன் ஹோட்டலில் போய் ஒரு டீ குடிக்க போனேன். போன முந்தைய ஜெயந்தியிலேருந்து நான் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு மகாபரிவா சொல்லுவான், டாக்டர்லாம் சொன்னால் கேட்கல. திடீர்னு மகாபரிவா ஜெயந்தி அன்னைக்கு அவர் முன்னாடி ஒரு உத்தரவாதம், அவர் சத்தியம் செஞ்சு இன்னைக்குலேருந்து காஃபி குடிக்கிறதுல முடிவு பண்ணால் இன்னி வரைக்கும் குடிக்கல, குடிக்க போகிறதில்ல. அதனால் எப்போயாவது ஒரு நாள் டீ குடிக்கலாம்னு நினச்சிட்டு சரவண பவன் ஹோட்டலில் போய் உள்ளே போய் டீ குடித்தேன். அப்போ ஒரு டீக்கு 32 ரூபான்னு பில் போட்டான், இப்போ ஜிஎஸ்டின்னு போட்டு 35 ரூபான்னு டீ போடுறான். ஒரு சின்ன வேண்டுகோள், தயவுசெய்து நான் பணத்தை பற்றி பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கோ. ஏன்னா நிகழ்வு நடத்துவது என்பது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை சென்னையில் அடிக்கடி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறதுனால பார்த்து கொண்டிருப்பதனால என்னமோ தெரியவில்லை. ஒரு சின்ன வேண்டுகோள், மற்ற இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போகிற பொழுது, ஏன்னா முன்னாடிலாம் தட்டு எடுத்துட்டு வருவா, ஏன்னா உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் தட்டு வந்து விடக்கூடாது என்பதற்காக தட்டு ஏந்தி வருவது வழக்கம். இது செங்காலிபுரம் அனந்தராம தீட்சையின் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது வழக்கம். அப்போ அது எடுத்துட்டு போனால் பறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வாளி எடுத்துட்டு கொண்டு வரணும். ஒருத்தர் கூட கேட்டாருன்னா, சார் தட்டு எடுத்து வந்தேன் வாளி எடுத்துன்னு வரையிலாம், நீங்கள் போடுற பணம் பறந்து போயிடக்கூடாதே, தங்கணுமேங்கிறதுக்காக எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொன்னேன். ஒரு சின்ன வேண்டுகோள், இனிமேலாவது ஒருவர் நிகழ்வுக்கும் போகிற பொழுதும் தயவு செய்து, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விழா நடத்துகிறாங்க, நல்ல தாராளமாக கொடுக்குற மனசு. இந்த மாதிரி மகாபிரிவா சன்னதி முன்னாடி நீங்கள் கொடுத்தா அது 100 மடங்காக உயரும். இதனால் இதுக்காக சொல்லலை, கொடுக்குற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதுக்கு தான் நேற்றுக்கு கர்ணன் கதையை அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார். நீ சத்தம் இல்லாமல் போடுங்கோன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார், ஏன்னா பைசா எல்லாம் போட்டுருவாதீங்கோன்னு. ஒரு சாதாரண அல்ப டீக்கு 35 ரூபா இன்னைக்கு ஆர்க்கிற காலகட்டத்தில் தயவுசெய்து இந்த நிகழ்வு விட்டு கொடுங்கள். இனிமேல் எந்த நிகழ்வுகளுக்கு போனாலும், ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் சென்னை 3 நாள் விழாவை முடித்து விட்டு போகிற பொழுது குறைந்தபட்சம் ஒரு 20,000-30,000 கையை சுட்டுண்டு தான் போகிறேன் நான் ஒவ்வொரு முறையும். ஆனால் இந்த நிகழ்வை விட்டுவிடக்கூடாது என்கிற ஒரே எண்ணம் தான், அது ஒன்று தான். ஏன்னா நல்ல கிருஷ்ணகான சபாவில் வந்து எனக்கு ஹால்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. 2 நாள் 3 நாள் நடத்தினாலும் ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வாங்குறான். அவள் 3 நாள் வச்சா 15,000 ரூபாய் ஆயிடுறது. முந்தின நாள் எனக்கு வந்து பிளேட் கலெக்ஷன் 2,500 ரூபாய். முதல் நாள் சுவாமிநாதனுடைய சொற்பொழிவும் போது, அண்ணாவருடைய சொற்பொழிவும் போது எனக்கு வந்த பிளேட் கலெக்ஷன் 8,500 ரூபாய். அவர் எப்பவுமே அந்த எண்ணத்தை உருவாக்குகிற சிந்தனை உடையவர். ஏன்னா நான் வந்து நிகழ்ச்சி வந்து நான் நடத்தலை, நம்ம தான் சேர்ந்து நடத்துகிறோம். ஸோ அதனால் அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த நிகழ்ச்சிக்காக யாராவது பிரத்யோகமாக கொடுக்க விரும்பினா கொடுங்கோன்னார். என்னமோ தெரியல, முந்தா நேற்றுக்கு சுவாமிநாதன் ஜி நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே ஒரு பையன் ஒருத்தர் வந்தார், யங் சாப், அவர் இன்றைக்கி அரங்கத்துக்கு வந்திருக்கிறாரான்னு தெரியல, நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு கையில் 1 ரூபாய் கொடுத்தார். 10,000 ரூபாய் இருக்குது, நீங்கள் கஷ்டப்பட்டு நடத்துகிறேன் வச்சுக்கோங்கோன்னார். இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் இந்த நிகழ்ச்சி நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த நல்ல உள்ளத்திற்கு நான் இங்கிருந்து வணங்க தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த நேற்றுக்கு கூட அனௌன்ஸ் பண்ணேன், மகாபரிவாருடைய டாலர் வந்து அதுவும் பணத்துக்காக அல்ல, அதுலேருந்து வரக்கூடிய சிறு துளி இந்த நிகழ்ச்சிக்கு உபயோகப்படுமே என்பதற்காகத்தான் ஒழிய, மதுரையில் கூட அனுஷம் நிகழ்ச்சிக்கு ஒரு மாதம் எனக்கு 45,000 ரூபாய் ஆறுது. என்னமோ தெரியல, மாதம் ஒரு 35 மாதங்கள் அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சி, 38வது மாதம் இந்த மாதம் அனுஷம் நிகழ்ச்சி, மகாபரிவாரோடைய விக்கிரகம் பாதிகை அபிஷேகம், அடுத்தார் போன்ற எழுத்தாள் இந்திரா சவுந்தரராஜன் பேசுவார். எனக்கு நான் இந்த கூட்டத்தில் யாராவது அடுத்த மாதத்துக்குரிய இந்த பிரசாரத்துக்குரிய இதை ஏற்றுக்கொள்ள யாராவது இருக்கிறீங்களா கேட்டால், யாராவது 1-2 பேர் டமான்னு எழுதுறாங்க, 18,000 ரூபாய் ஆயிடுது. அது அந்த நிகழ்ச்சி முடிச்சு எனக்கு அந்த மாதிரி நடத்தணும்னு நீங்கள் ஆசை, நிகழ்ச்சி முடிச்சு போகும்போது ஒரு தொன்னையிலோ எதுவும் கொடுக்கக்கூடாது, தட்டு நிறைய அவள் இந்த இடத்த விட்டு ஆற்றுக்கு போகும்போது தோசை வாக்கணும் உப்புமா பண்ணணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, அந்த வயிறு நிறைய. ஏன்னா மகாபரிவா ஒவ்வொரு நிகழ்விலையும் அன்னதானத்தை தான் பிரதானமாக சொல்வார் என்பதனால நாங்கள் மதுரையில் ஒவ்வொரு மாதமும் அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு, இப்போ கிருஷ்ணகான கிருஷ்ணா ஸ்வீட்ஸு கோயம்புத்தூர் கிருஷ்ணன் சார் வந்து போன மாதத்திலிருந்து எங்களுக்கு 400 மைசூர்பாக் பாக்கெட் போட்டு கொடுக்குறார். தயிர் சாதமும் புளியின் சாதமும் வயிறு நிறைய மதுரையில் கொடுக்குறோம். அது மாதிரி இங்கே புறப்பட்டு போகும்போது ஏன்னா வெறு வயிற்றோடு அனுப்புறமேங்கிற இயக்க உணர்வு எனக்கு கூட இந்த அரங்கத்தில் கூட இருக்குது. இருந்தாலும் அது இங்கே எல்லாரும் சேர்ந்து தான் அடுத்த நிகழ்ச்சி நடக்கும்போது, பாலு சார் நீங்கள் ஏதாவது நான் உதவலாமா, என்ன நான் என்னால் முடிஞ்சது செய்யலாமா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக இருக்கும் என்பதாக. நான் 1 பைசா கூட வேண்டாம், அது எனக்கு வந்துட்டு போகிற
நான் எக்ஸ்பென்ஸை கூட நான் எதிர்பார்க்கறது கிடையாது, என்னுடைய செலவில் வந்துடுறேன். வந்து போகும்போது அது கொஞ்சம் கையை சுட்டு கொண்டு போகிறமே ஒவ்வொரு முறையும். என்னுடைய மனைவி கூட சொல்கிறார், இப்படி கூட நீங்கள் விழா நடத்தணுமா என்று கேட்கிறார். பெரியவா பார்த்துக்கொள்வார்கள் நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது என்பதை மட்டும் உங்களிடத்தில் தெரிவித்து கொண்டு, ஏன்னா நான் 10 வருஷம் காஞ்சிபுரத்திலே இருந்தவன் பெரியவாளோடு. அப்பெல்லாம் ஒரு கிழவர் உட்கார்ந்துருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் அவர் விட்டுட்டோமேங்கிற இயக்க உணர்வு இருக்குது. கண்டிப்பாக பெரியவார் பார்த்துக்கொள்வார் நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு, அண்ணா வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் மதுரையில் வந்து 30 நாள் அந்த ஜனவரி மாதம், ஜனவரி டிசம்பர் 14 தொடங்கி ஜனவரி 14 வரைக்கும் 30 நாள் உபன்யாசம் வச்சேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், எத்தனையோ உபன்யாசங்களை வைத்து கொண்டு நான் கையை சுட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் விழா நடத்தி அதை தாண்டி பணம் வந்து சொற்பொழிவு நடத்தி ஒரே நபர் திருச்சி கல்யாணராமன் ஜி தான். நான் எந்த இடத்துல வேணாலும் இதை நான் தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆசை, என்ன ஆசை தெரியுமா, இவர் மாதிரி ஒரு சொற்பொழிவுகள் எல்லாம் உவே அனந்த பத்மாச்சாரியார் கூட போன முறை அவருக்கு அவார்டு கொடுத்தபோது எங்கிட்ட கேட்டார், யாரெல்லாமோ உபன்யாசம் வைக்கிறீங்க பாலு, என்னை கூட வைங்களே என்ன உபன்யாசகரே சொன்னேன். ஏன்னா அவர் என் மீது இருக்கிற ரொம்ப நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லி கேட்டிருக்கிறேன்னு சொல்லி நான் அப்படி அவர்கிட்ட கூட சொன்னேன். என் அண்ணாவோட உபன்யாசத்துக்கு கூட மதுரையில் வந்து சேதுபதி மைதானத்தில் வந்து டெய்லி 1000 பேர் வந்து கேட்பார் சார். மதுரையில் அந்த சேர்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து உட்காந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்கூல் கிரவுண்டு வந்து எல்லாரும் வந்து சேரை எடுத்து போடுவான், போட்டு முடிச்சுட்டு அவளே சேரை அடுக்கி வச்சுட்டு போவான். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு மதுரையில் நடந்தது. அன்னைக்கு நான் 30 நாள் உபன்யாசம் முடிஞ்சு அண்ணா கையில் சும்மா இன்னைக்கெல்லாம் எல்லாம் யார் யாரை கேட்டாலும் எனக்கு 25000 கொடு 50000 கொடு என்று சொல்லி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இவர் எது என்றைக்குமே எனக்கு இந்த பணம் கொடுன்னு கேட்டதே கிடையாது சார். உண்மையிலே அவர் சொன்னா சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் அவர் ஊர் மன்னச்சநல்லூரில் வருஷத்துக்கு 4 கல்யாணம் எப்படி தான் சாப்பாடு போடுறான்னு தெரியல. ஒரு நாளைக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கே நாங்கள்லாம் தடுமாறுறோம். 4 கல்யாணம் நடத்தி வரவா அவ்வளோ பேருக்கும் அந்த ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அப்படியே என்ன வேணும், ஒரு நாள் ராத்திரி பாகவதர் இருக்கல என்னமோ போலி வேணும்னா போலி பண்ணி கொடுப்பார். உடையாளூர் கல்யாணமானா இன்னைக்கு அந்த அந்த வடை பண்ணுங்களேன்னா அந்த வடை பண்ணி கொடுப்பார். அப்படி ஒரு வித்தியாசமான உபன்யாசகர் ஒருத்தர் இருக்கார். அதனால் திருச்சி கல்யாணம் ரொம்ப நாளைக்கு பிறகு கிருஷ்ணகான சபால நேற்றுக்கு ஏற்பாடு பண்ணோம். எனக்கு இன்னைக்கு கூட அவர் இருக்கார், அவைலபிளாக இருக்கார். இந்த நேரத்தை விட்டுடக்கூடாது என்பதற்காக நான் 8:15 அவர் பேசின்னு இருக்கும்போது இந்த மேனேஜரையும் இங்கே ரவின்னு ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர், ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன். அவர் ஃபோனை எடுக்கலை. ஓனர் செட்டியாரை கூப்பிட்டேன், பாலு நான் தேவக்கோட்டை போயின்னு இருக்கேன், பட் நாளைக்கு ஹால் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் வந்து இந்த ஹால்லையும் இவர் வந்து இந்த தேவக்கோட்டை செட்டியார் எல்லாருக்கும் எவ்வளோ ரூபாய் வாங்கினாலும் உங்களுக்கு நல்ல காரியம் பண்ணுறீங்க என்பதற்காக குறைந்த வாடகையில் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நிகழ்ச்சி கொடுத்து உதவி கொண்டிருக்கிறாங்க. மதுரையில் வந்து பாரதிய உபகேந்திரா என்கிற அமைப்பினுடைய நிறுவனர் மாதந்தோறும் ஒரு 250 கண் தெரியாத குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி வழங்குகிற புனிதமான திட்டத்தை 7 வருடங்களாக மதுரையிலே நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 280 பேருக்கு முன்னாடியெல்லாம் அரிசி வாங்கினோம், அது ரேஷன் அரிசியாக கொடுக்க ஆரம்பித்தாங்கனால 250 பேருக்கு 250 டோனர், ஒரு டோனர் என்பது 7000 ரூபாய். அந்த 7000 ரூபாயில் ஒரு பிளைண்டை தத்தெடுத்துட்டு 10 கிலோ அரிசி 12 மாதம் வருடத்திற்கு ஒரு முறை உடை கொடுக்குறோம். இந்த டோனர்களையும் கௌரவிக்கிற விதமாக அவர்களுக்கு ஒரு சேவா ரத்னா என்கிற பட்டயத்தையும் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கெல்லாம் மதுரையில் நல்ல குட்வில் பண நல்ல நன்னடத்தை சம்பாதித்துக்கிறேன் கேட்டவுடனே கொடுத்துட்றாங்க. ஆனால் நிறைய பேர் கொடுத்தா போய் சேருமான்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி கொடுக்கலாம் ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க. அப்படி இந்த மாதம் முதோதும் அந்த பார்வையற்றோருக்கு அரிசி வழங்குகிற திட்டம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் எந்த உள்ளம் ஒரு 250 பேரில் ஒரு டோனராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற இந்த கூட்டத்தில் எந்த உள்ளம் உதவப் போகிறதோ தெரியவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த மாதம் 3 நாள் நிகழ்ச்சி கிருஷ்ணகான சபாவில் இருக்கும். உங்களுக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு கிருஷ்ணகான சபாவில் அந்த மாத நிகழ்வு ஹிந்து பேப்பரில் போடுறாங்க, இங்கிலீஷில் அவங்களே பணம் கொடுத்து போடுறாங்க, அதில் பாருங்கள், தேதி தெரியும். அது மட்டுமின்றி என்கேஜ்மெண்ட் காலத்தில் இந்த தடவை தான் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் அனுப்புறதுக்கான எனக்கு நேரம் இல்லை. என்கேஜ்மெண்ட் காலத்திலையும் அந்த நிகழ்ச்சி வரணும் கூட அண்ணாட்ட அடுத்த மாதம் 3 நாள் வரையலான்னு கேட்டேன். ஐ திங்க் அந்த 25, 23 அனிஷம் 19, 20, 21, 22 அவைலபிளான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போறேன். ஆமா, நீ 9-15 வரைக்கும் என்னைக்கு வேணாலும் கேட்டுக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அந்த கவர் குருதட்சிணா கவர் கொடுத்ததே
நீங்க அதுல பணம் கொடுத்து கொடுக்கணுங்கிறது ரெண்டாவது பட்சமா இருந்தாலும் உங்களுடைய அட்ரஸ் செய்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் நிறைய பேர் வெறும் அட்ரஸ் இல்லாம கவரை கொடுத்தேன். அந்த அட்ரஸ் இருந்தா அடுத்த நிகழ்வுகளுக்கும் அந்த கடிதம் வருவதற்கான இருக்கும். இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து இங்க இருக்கு 9442630815. ஏதாவது குறித்துக் கொள்வதாக இருந்தாலும் கேட்டு கூட உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா அதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும். உங்களை நான் அனுஷத்தினுடைய அனுகிரகம் ஒரு குரூப் வச்சிருக்கோம், அதுலேயும் சேர்த்து சென்னை நிகழ்வுகளும் உங்களுக்கு அது போகும்போது வேணும்னா கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு எது வருதோ வருதோ, மக்கள் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி நான் நிகழ்ச்சி கவலைப்படுவதே கிடையாது. ஆனால் நான் எந்த ஒரு நிகழ்ச்சினா நான் மட்டும் என் கையிலேருந்து இருக்கிற பணத்தை எடுத்து கையிலே வைத்து கொண்டு விடுவேன். அது வந்தால் வரட்டும், வந்தால் சந்தோஷம், வரவில்லை என்றால் துக்கம் இல்லை என்பதாகத்தான் நிகழ்ச்சி. அண்ணா சொன்னார்ல, யோகக்ஷேமம் வகாமியகம், என்னுடைய சுகதுக்கங்கள் அனைத்தையும் அந்த எல்ஐசியினுடைய மோட்டோவே கிருஷ்ணன் சொன்னதுதான், உன்னுடைய சுகதுக்கங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடுறேன், உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்பது போல நான் மாட்டு நிகழ்ச்சியை கடந்த 20 வருடங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணாவுடைய சம்பாவனை சில நேரங்கள் அண்ணா சம்பாவனை கொடுப்பியான்னு கேட்பார், சின்ன கேட்பார். அவர் நிறைய சத்காரியங்களுக்கு தான் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். எதை சொன்னா நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன், உபன்யாச சம்பாவனை எல்லாரும் கொடுக்குறா. நெல்லை பாலுக்கு பேசவே மாட்டேன், சிரமப்பட்டு நடத்துகிறேன். நீங்கள் அடுத்த தடவை அடுத்த மாதம் நான் வரட்டும், நவம்பர் டிசம்பரில் வரேன். நிச்சயமாக பாலு கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் கவரில் 1000 ரூபா குறைஞ்சது உன்ட்ட வாங்கி தரேன், நீ கவலையே படாது, எல்லாரும் கொடுப்பான். இல்லை நீங்கள் எல்லாரும் கொடுக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நடத்துறது ரொம்ப சிரமம், அதனால தான் நான் பாலு என்ன எந்த கமிட்டிக்கார என்ன கொடுத்தாலும் பையில வச்சுன்னு போவேன். ஆனால் எல்லாரும் நல்லா கொடுக்குறா, அடியார்களையும் எனக்கு பஜனை படுத்துறா, ஒரு குறவும் கிடையாது. இருந்தாலும் நடத்துகிறவனுக்கு சிரமம் வைக்கவே கூடாது, நான் வைக்கவே மாட்டேன். பாருங்க, என் தொண்டன் இருக்கார், அவர் தான் காரில் கூட்டிகிட்டு வந்து கொண்டு விடுறார். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தொண்டன் குருநாதன் நில்லுங்கோ அப்படியே ஒரு நிமிஷம், அவரை தெரிஞ்சுக்கோங்க. இவர் கேக்கே நேரில் இருக்கார், குவைத்தில் வேலை பார்த்தார், அவருக்கு ஒரு பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா, பையன் பெரிய கம்பெனி வேலை. நான் மெட்ராஸுக்கு ராத்திரி 1:30 ஏரோப்ளேனில் வந்து இறங்கினாலும் சரி, வெடிக்காலம் சென்ட்ரலுக்கு வந்தாலும் சரி, எனக்கு கார் எடுத்துன்னு வருவார். எங்க உபன்யாசத்துக்கு போனாலும் கார் எடுத்துன்னு வருவார். அதை விட நான் இப்போ ஒரு வருஷம் ராமாயணம் சொன்னேன் மதுரையில், எனக்கு 6 மாதம் எனக்கு பக்கத்துலேயே இருந்து சமைச்சு போட்டு பிரசாதம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தார். அதனால பாலு அடுத்த கவலைப்பட வேண்டாம், நானே பிரசாதம் போட்டு கொண்டு பங்கெடுத்துக் கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஹரே ராமா, ஹரே ராமா சொல்ல இருக்க, அதுக்கு பிறகு தீபாராதனை ஹரஹர சங்கரவும் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ராதே கிருஷ்ணா சொன்ன எழுந்திருக்கலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அந்த பயணம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அதாவது இந்த டாலர் இருக்கு, அது 200 ரூபாய், அதுலேருந்து வரக்கூடிய சிறு துளி இதுக்கு பயன்படும். ஒன்று, ரெண்டாவது வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மகா பிரிவா வந்து மதுரையில் பெரிவா இல்லம் என்று இருக்கிறது, அந்த இடத்துல தான் பெரிவாவும் படமும் ஒரு 40 படம் நிறைய மகா பிரிவாவுடைய வித்தியாசமான படம் மாட்டியிருக்கிறோம் அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில். இங்கே சென்னைக்கு வருகிற பொழுதும் யாராவது உங்களுடைய இல்லத்திற்கு இன்றைக்கி அண்ணா சுப்பிரமணிய அண்ணா வந்து இன்றைக்கி ஒரு கேகே நேரில் இருக்கார், அவருடைய ஆற்றுக்கு யாராவது விரும்பப்பட்டால் உங்களுடைய ஆற்றுக்கு மகா பிரிவாவுடைய விக்கிரகத்தையும் பாதுகையும் அழைக்கலாம். அது ஒன்றே ஒன்று சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, அது இந்த நிகழ்வு நடத்துவதற்காகத்தான் இந்த அனுஷம் அனுகிரகத்துக்கு ஒரு 5000 ரூபாயும் இந்த வாத்தியார் தட்சிணையாக ஒரு 1500 ரூபாய், மற்றபடி நீங்கள் அபிஷேகத்துக்குரிய பொருள் நீங்கள் வாங்க வேண்டும். விருப்பப்பட்டால் ஒரு உறவினர்கள் நண்பர்கள் அழித்து ஒரு 25-30 பேரை அழித்து இலை போட்டு அன்னப்பிரசாதமோ இல்லை தட்டில் ஒரு புளியஞ்சாத தயிர் சாதம் மாதிரியோ போட்டு நீங்கள் கொடுக்கலாம். அது வீடுதோறும் மகா பரிவா என்கிற திட்டம் மதுரையிலே ஒரு 1.5 வருஷமாக தொடங்கி வாராவாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை மக்களும் பெரியவா உங்களுடைய இல்லத்துக்கு வருவதற்கு ஒரு பிராப்தம் இருக்கணும், நீங்கள் நினைச்சா மட்டும் போகாது, அவரும் நினைக்கணும். 1.5 வருஷமாக அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் அவர் திடீர்னு ஒரு போன வாரம் ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஒரு 12 வாத்தியார் வச்சு மகன் நியாசமாக 12 முறை ருத்ரம் சொல்லி ரொம்ப ஸ்ரத்தையாக சுப்பிரமணியன் அன்னைக்கு பண்ண ஒரு கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். ஒரு 50-60 பேர் ஆற்றுக்கு அழைச்சி அவ்வளோ பேருக்கும் இலையில வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட்டு
இன்னைக்கு ஒரு பெரிய செலவு தான் அனுஷத்துக்கும் அந்த தட்சிணையும் கொடுத்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணார். இதை உங்களுடைய விருப்பப்படுகிறவர்கள் போகும்போது எங்கள்கிட்ட நம்பர் வாங்கி கொண்டு நீங்கள் அடுத்த மாதம் ஒரு 3 நாள் முன்கூட்டியே ஒரு கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஆத்துக்கு அழைக்கலாம் என்கிற தகவலை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தீபாராதனை இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. நம பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரக்லாத வரதுனிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி மகாபெரிய சுவாமிக்கு காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிக்கு காஞ்சி பால பெரியவர் சுவாமிக்கு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவே அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்காயை அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் நம்ம எடுத்துக்காம ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அடுத்த மாதம் என் நிகழ்ச்சியோ அதுக்கு அடுத்த மாதமோ அனௌன்ஸ் பண்ணுவா வாங்கோ மார்கழியிலையும் எப்போ எங்கன்னு சொல்லுவோம் இல்லை.